உங்களின் கல்வி தகுதியை உயர்த்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியில் நீங்கள் எல்லாரும் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல உங்கள் அனைவருக்கும் கூறிக்கொண்டு இந்த ஆய்வேடு எழுதும் பயிற்சி பட்டறை தமிழ் அறவாரையும் தொடர்ந்து சில ஆண்டுகளாக நடத்தி வருகின்றது. இந்த ஆண்டில் நீங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றீர்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டு ஹேவ் பிகன் இஸ் ஹாஃப் டன் அப்படின்ட்டு. ஒன்றை நாம் முழு மனதுடன் ஆரம்பிச்சாலே ஒரு பாதி விஷயம் முடிஞ்ச மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் நீங்கள் உறுதியாக உங்களுடைய உயர்கல்வியை தொடர்வதற்கு முற்பட்டு இருக்கின்றீர்கள். மீண்டும் மீண்டும் அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழில் சொல்லுவாங்க, தனி மரம் தோப்பாகாது, அண்ட் இண்டிவிஜுவல் ட்ரீ கெனாட் பி அ பிளான்டேஷன் அப்படின்ட்டு. பட் என்னன்னா, நிறைய தனி மரங்கள் சேர்ந்தால் தான் அது தோப்பு. அது போலத்தான் நீங்கள் தனி மனிதர்கள், உங்களுடைய கல்வி தகுதியை நீங்கள் உயர்த்தி கொள்வதன் வழி இந்த சமுதாயத்தை உயர்வடைய செய்கின்றீர்கள், நிச்சயமாக செய்ய போகின்றீர்கள். ஸோ அந்த அடிப்படையில் தான் தமிழ் அறவாரியம் சமுதாய நோக்கோடு இந்த பயிற்சி பட்டறையை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இதை நீங்க இப்ப செய்யறதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது என்று தான் நான் நினைக்கின்றேன். இப்பொழுது கல்வி உலகத்துல நம்முடைய தகுதியை நாம் தொடர்ந்தாற்போல் உயர்த்தி கொண்டே இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் தாக்கு பிடிக்க முடியும். அதாவது நான் சொல்வது கல்வி உலகம். ஆக இந்த லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க, இப்ப நீங்கத்தான் ப்ரொஃபஷனலிசமா இப்படிலாம் சொல்றாங்க. இதற்கெல்லாம் அடிப்படை வந்து நம்முடைய தனி மனித கல்வி தகுதியை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். இதை ஏன் நாம செய்யணும்னா, ஒரு குறள் இருக்குது, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. The man of true knowledge understands how the world moves and moves accordingly. இப்ப உலகத்துக்கு என்ன தேவைப்படுதோ அதன் அடிப்படையில நாம் நகர்வோம் என்றால் நாமும் உலகத்தோடு சேர்ந்து பயணிக்க முடியும். உலகத்தை உயர்த்துவதற்கான அல்லது அட்லீஸ்ட் சமுதாயத்தை உயர்த்துவதற்கான சில பணிகளிலே நாம் ஈடுபட முடியும். அந்த அடிப்படையில தான் நீங்கள் எல்லாம் இந்த உங்களுடைய கல்வி தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இதில் இணைந்திருக்கின்றீர்கள். தமிழ் அறவாரியம் இது மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து சமுதாயத்திற்காக செய்து வருகின்றது. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக கூட ஐஏபி எனப்படும் இன்ஸ்டிடியூட் அமீனுடின் பாக்கி அவர்களிடம் ஒரு புரிந்துணர்வு கையொப்பம் நிகழ்வு நடந்தது. அதுல வந்து ஒரு 40-42 தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்களின் இந்த TS-25 என்று சொல்வார்கள், அந்த விஷயத்திற்காக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் முயற்சியிலையும் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். அதற்கான மாடியூல்ஸ் எல்லாம் இப்போ தயாராகி கொண்டிருக்கின்றது. இது போல பல்வேறு திட்டங்களை நாம் தொடர்ந்தாற்போல் செய்து வருகின்றோம். இதற்கெல்லாம் எனக்கு பெரிய ஆதரவாக இருப்பது என்னுடைய துணைத் தலைவர் முனைவர் செல்வஜோதி அவர்களும், தம்பி சரவணன் அவர்களும், அப்புறம் நம்முடைய ஸ்டாஃப். அவங்க சொல்லவே வேண்டியதில்லை, இந்த சம்பளத்து ஊதியத்திற்கு மீறிய சேவையை தமிழ் அறவாரியத்திற்கு வழங்கி வருகின்றார்கள். மற்றவர்களும் தொடர்ந்து நம்முடன் இணைந்து இந்த தமிழ் அறவாரியம் சரியான தடத்தில் பயணிப்பதற்காக தொடர்ந்தாற்போல் எங்களுக்கு ஆதரவு நல்கி வருகின்றார்கள். அதுபோல நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே சிறந்த முறையில் பெரிய அளவில் ஒரு நிலையை அடைந்த பிறகு நீங்கள் வர வேண்டும், சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். தொடர்ந்து அடுத்ததாக தமிழ் அறவாரியத்தின் துணைத் தலைவரும் மலாயா பல்கலைக்கழகத்தில் மொழி மொழியியல் புலத்தின் விரிவுரையாளருமான முனைவர் செல்வஜோதி அவர்களை தொடர்ந்து இந்நிகழ்வை வழி நடத்த அழைக்கிறோம். பின்னை நின்றெண்ணை பிரிவி பெறுவது முன்னை நன்றாக முயோதம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே.
நிகழ்ச்சி நெறியாளர் ஷாலினி அவர்களுக்கும், மலேசிய தமிழ் அறவாரியத்தின் தலைவர் திரு சீமா திரேவம் அவர்களுக்கும், செயலவை உறுப்பினர் நண்பர் திரு சரவணன் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னோடு இங்கே இணைந்திருக்கின்ற என்னுடைய புல விரிவுரையாளர்கள் முனைவர் மலர்விழி அவர்களுக்கும், முனைவர் தனலட்சுமி அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆய்வேடு எழுதும், அதாவது முதுகலை முனைவர் பட்டப்படிப்பிற்கான ஆய்வேடு எழுதும் என்ற இந்த வகுப்பு கடந்த வருடம் நம்ம வந்து தொடங்கினோம். இருந்த போதிலும் இந்த ஆய்வு தொடர்பான நடவடிக்கைகள் என்று பார்த்தால் 2019 2020 மொழி மொழியியல் புலத்தோடு இணைந்து ஆய்வு முன்மொழிவு எழுதுகின்ற பட்டறை வந்து நம்ம பல்கலைக்கழகத்திலே வந்து வெற்றிகரமாக 2 கருத்தரங்காக நடத்தினோம். அப்போதைய காலகட்டத்தில் நம்மளுடைய தேவை என்ன என்று இருந்தது என்றால், இந்த உபகார கல்வி உபகார சம்பளத்திற்கு விண்ணப்பம் செய்கின்ற ஆசிரியர்களுக்கு முறையான ஆய்வு முன்மொழிவு எழுதுகின்ற பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அந்த பட்டறையை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். பிறகு 2021, அதாவது கடந்த ஆண்டு நம் அனைவருக்கும் தெரியும், கொரோனா நச்சில் பெருந்தொற்று காரணமாக நாம் அந்த ஆய்வு முன்மொழிவு பட்டறையை வந்து நம்ம செய்ய இயலாது போய்விட்டது. இருந்த போதிலும் அந்த ஆய்வு முன்மொழிவை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி ஒரு ஆய்வு ஏடு எழுதுகின்ற நிலையில் என்ன எவ்வாறான தயார் நிலையை நாம் மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறான கூறுகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை அடிப்படையாக கொண்டு ஒரு பல்கலைக்கழகத்தில் பஞ்சலிடிக்கான் நலம் பண்டிடிக்கான் என்று கூறுவார்கள், அல்லது கைடா பஞ்சலிடிக்கான் என்று கூறுவார்கள். ஆக அந்த அந்த பாடத்தில், அதாவது அந்த குர்சுஸ் என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த பாடத்தில் இடம்பெறுகின்ற தலைப்புகளை மையமாக கொண்டு எப்படி ஒரு ஆய்வீட்டை எழுத வேண்டும் என்ற தகவல்களை 12 வாரங்களாக தொடர்ச்சியாக நாம் கடந்த ஆண்டு வெற்றிகரமாக நாம் செய்து முடித்தோம். அதில் பங்கு பெற்ற சிலரும் இந்த வருடமும் இந்த ஆண்டும் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த ஆண்டு ஏறக்குறைய ஒவ்வொரு வகுப்பிலும் ஏறக்குறைய ஒரு 60 ஆசிரியர்கள் இடைநிலை பள்ளி ஆரம்ப பள்ளி என்ற நிலையில் சில ஆசிரியர் பயிற்சி கழக விரிவுரையாளர்களும் கலந்து கொண்டார்கள். எங்களை பொறுத்த மட்டில் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். காரணம், ஒரு 60 பேர் வந்து ஒவ்வொரு வாரமும் இடைவிட தொடர்ச்சியாக இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு அதில் பலருக்கு வந்து கடந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து கல்வி உபகார சம்பளத்துடைய அந்த விடுப்பு கிடைத்தது. மேல்கல்வி பயில்வதற்கான, அதாவது முதுகலை முனைவர் பட்டப்படிப்புக்கான வாய்ப்பு கிட்டியது. அதில் சிலரும் இந்த ஆண்டும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், தொடர்பு கொண்டு கேட்டார்கள். நான் கடந்த ஆண்டு நான் பங்கெடுத்தேன், இந்த ஆண்டு நான் கலந்து கொள்ள இயலுமா என்று. அதில் இன்று சிக்கலும் இல்லை, தாராளமாக கலந்து கொள்ளலாம். மேலும் இந்த ஆண்டும் சிலர் விண்ணப்பம் செய்திருக்கின்றார்கள், நல்லபடியாக அவர்களுக்கும் வாய்ப்பு கிட்டியது என்றால் தொடர்ந்து இந்த வகுப்பில் பயணித்தீர்கள் என்றால் பிறகு உங்களுக்கு ஆய்வு முன்மொழி எழுதுவதற்கோ அல்லது ஆய்வுடு எழுதுவதற்கோ ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். ஆக அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு தமிழ் அறவாரியம் தொடங்கினாலும் மொழி மொழியியல் புலத்தோடு இணைந்து இந்த பயிலரங்கை நாம் தொடர்ச்சியாக வழிநடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். ஆக இந்த பயிலரங்கில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தையும் கலந்து கொண்டமைக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வகுப்பு என்பது ஒரு அறிமுக வகுப்பு மட்டுமே. இந்த அறிமுக வகுப்பில் நாம் கடந்த ஆண்டில் நமக்கு கிடைத்த சில குறைநிறைகள், அந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது அல்ல பிறகு. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு நம் இந்த 12 வாரங்களை வந்து எவ்வாறு நாம் திட்டமிட்டு வழிநடத்த செல்லவிருக்கிறோம் என்பதையும் போன்ற தகவல்களையும் நாங்கள் பிறகு உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். அதற்கு முன்பதாக இன்றைய காலகட்டத்தில் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைய காலத்தின் கட்டாயமாக அந்த ப்ரொஃபஷனலிசம் ஆஃப் பர் குருவான் என்று கூறுவார்கள் அல்லவா, அது கண்டிப்பாக காலத்தின் கட்டாயமாக தான் இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் சான்றிதழ், அதாவது சிஜில் பர் குருவான் இருந்தால் போதும் என்று இருந்தது. பிறகு பட்டயம், அதாவது டிப்ளமோ பண்டிடிக்கான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதன் பிறகு பன்சி ஸ்வாசா அண்ட் குரு என்று கூறி
ஆசிரியர்களை பட்டதாரிகளாக்கின்ற ஒரு நிலை இருந்தது. பிறகு முதுகலை படிப்பும் ஆசிரியர்களுக்கு வந்து வழங்குகின்ற ஒரு சூழல் அமைந்திருக்கின்றது. பல பள்ளிகளில் ஆரம்ப பள்ளிகளில் எடுத்துக்கொண்டாலும் கூட பல ஆசிரியர்கள் இன்று முதுகலை முடித்துவிட்டு முனைவர் படிப்புக்கு கூட தயாராகி வருகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நம்மோடு இன்று நம் இரண்டு மொழி மொழியில் போல விரிவுரையாளர்கள் முனைவர் மலர்விழி அவர்களும் முனைவர் தனலட்சுமி அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். பொதுவான ஒரு அறிமுகமாக இந்த முதுகலை முனைவர் ஏன் நம் அதை அந்த படிப்பை மேற்கொள்ள வேண்டும், என்ன காரணத்திற்காக, மற்றும் அவர்களுடைய பார்வையில் அவர்களுடைய அனுபவ பகிர்வாக உங்களிடம் சில வார்த்தைகளை கூறுவதற்காக முனைவர் மலர்விழி அவர்களை அழைக்கின்றேன். முனைவர் மலர்விழி அவர்கள் வந்து அவங்க வருவதற்கு முன்பதாக அவங்களை பற்றிய ஒரு சில குறிப்புகள். பொதுவாக இங்கே மொழியில் புலத்தில் வந்து நான்கு விரிவுரையாளர்கள் இருக்கின்றோம். முனைவர் மலர்விழி, முனைவர் தனலட்சுமி, நான், மூன்று மூவரும் தொடக்கத்தில் இடைநிலைப்பள்ளியில் தமிழ் மொழி ஆசிரியர்களாக பணியாற்றி பிறகு நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு விரிவுரையாளர்கள் வந்திருக்கின்றோம். எங்களோடு திரு சீமா இளந்தமிழ் அவர்கள் இன்னொரு விரிவுரையாளராக இருக்கின்றார். மொத்தம் நான்கு பேர் வந்து நாங்கள் எங்களோட புலத்தில் இருக்கின்றோம். தமிழ் பிரிவில் இளங்கலை மாணவர்களுக்கு நாங்கள் தமிழ் மொழி பாடமும், முதுகலை முனைவர் மாணவர் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு தமிழ் மொழி அல்லாத மற்ற மொழியில் சார்ந்த ஆய்வுகளுக்கு வந்து நாங்கள் வழிகாட்டிகளாக நாங்கள் இப்பொழுது தற்போது பணியாற்றி வருகின்றோம். அந்த வகையிலே முனைவர் மலர்விழி அவர்களே நான் அழைக்கின்றேன். வணக்கம் சார். நெறியாளர் அவர்களுக்கு நன்றி. தமிழ் அறவாரியத்திற்கும் நிகழ்ச்சியை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற ஷாலினி அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற ஆசிரியர் நண்பர்களுக்கும், என்னோடு பணியாற்றுகின்ற எம் புல விரிவுரைஞர்கள் முனைவர் செல்வஜோதி, முனைவர் தனலட்சுமி அவர்களுக்கும் வணக்கம். ஆக முனைவர் செல்வஜோதி அவர்கள் சொன்னது போல நானும் தனலட்சுமி அவர்களும் பள்ளி ஆசிரியர்களாக இருந்து, செல்வஜோதி ஐயாவும் தானே, பள்ளி ஆசிரியர்களாக இருந்துதான் பிறகு மலையா பல்கலைக்கழக மொழி மொழியியல் புலத்தில் இணைந்தோம். ஒரு அறிமுகத்திற்காக அல்லது வந்து ஏன் இந்த ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது, ஏன் நம்முடைய தகுதியை உயர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான். ஆரம்பத்தில் ஆசிரியர் பயிற்சியில் சேரும் பொழுது வெறும் எஸ்பிஎம் தகுதியோடு தான் நான் ஒரு ஆசிரியையாக பயிற்சிக்கு சென்றேன். பிறகு பயிற்சி பெற்ற ஆசிரியராக வெளியில் வரும் பொழுது என்னோடு இணைந்து பயிற்சி பெற்ற ஆனால் எஸ்டிபிஎம் தகுதியோடு வந்த ஆசிரியர்களுக்கு என்னை விட அதிகமான ஊதியம் கிடைத்தது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் செய்யறோம். ஆனா என்னுடைய தொடக்க சம்பளம் 492 வெள்ளி, அவர்களுடைய தொடக்க சம்பளம் 792 வெள்ளியோ 692 வெள்ளியோ அந்த மாதிரி இருந்தது. ஆக ஒரே வேலை. ஆனா வந்து அந்த காலகட்டத்துல அந்த 200 வெள்ளி என்பது ஒரு பெரிய வேறுபாடு இல்லையா. அப்படின்னா நமக்கு நம்முடைய தரத்தை உயர்த்தி கொண்டால், கல்வி தகுதியை உயர்த்தி கொண்டால் நமக்கு இன்னும் வசதியாக வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தான் அடிப்படை. அதுதான் வந்து உந்துதலா இருந்தது. அதற்கு முன்னரே வந்து எப்படியாவது ஒரு பட்டம் பெற்றணும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து மலையா பல்கலைக்கழகத்துல இடம் கிடைச்சாலே அது பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் இருந்தது. நமக்கு இந்த பல்கலைக்கழகத்தை தாண்டி வேறு பல்கலைக்கழகங்கள் இருப்பது கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி மலையா பல்கலைக்கழகம் தான் நாட்டின் சிறந்த பல்கலைக்கழகம், அதனால அதுல படிச்சுட்டாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் இருந்தது. பிறகு தமிழ் பள்ளி ஆசிரியராக இருந்து கொண்டே எஸ்டிபிஎம் ஒரு 2-3 முறை எடுத்து அதுலயும் ஒன்னும் சிறந்த தேர்ச்சி எல்லாம் பெறல, வாய்ப்பு கிடைக்கல. பிறகு சலுரன் ஹாஸ் அப்படிங்கிற அடிப்படையில வந்து பல்கலைக்கழகத்துக்கு அனுபவத்தின் அடிப்படையில சில ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. 1999 முதல் முறையாக மொழி மொழியியல் புலத்துல தமிழ் பிரிவுல இளங்கலை பயிற்சி தொடங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது கூட வந்து நான் மனு செய்யல, என்னுடைய தோழி தான் என்னுடைய சான்றிதழ்கள்லாம் வாங்கி மனு செய்தாங்க. இந்த சலுரன் ஹாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நீங்க முயற்சி பண்ணுங்க கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மனு செஞ்சதுல கிடைச்சிச்சு. பிறகு பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்ட பிறகுதான் வந்து இதுல இன்னமும்
நம்ம வந்து மேம்படுத்தி கொண்டு வெறும் இளங்கலையோடு நின்றுடக்கூடாது, அதுக்கு மேலேயும் இதுல இன்னும் நம்மளை உயர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இளங்கலை முடிச்சுட்டு வேலைக்கு போகும் பொழுது தொடக்க சம்பளம் 2,600 வெள்ளி, அது பெரிய காசா இருந்தது. ஓ, ஆனா தெரியாது, இளங்கலை முடிச்சோன்னு நமக்கு இவ்வளவு ஊதியம் கிடைக்கும்ன்ற தகவல் எனக்கு தெரியாது. எனக்கு படிக்கணும்னு இன்னொரு ஆர்வமும் இருந்தது. அதனால வந்து படிக்கும் பொழுது பாதி சம்பளம் தான். அப்ப வந்து டிப்ளோமா வந்து அரசாங்கம் எல்லா ஆசிரியர்களுக்கும் அந்த தகுதி சான்று கொடுத்துட்ட பிறகு 900 வெள்ளி சம்பளம் இருந்துச்சு. அதுல பாதி சம்பளம் அப்படிங்கிறது வந்து 450 வெள்ளி. அப்போது வந்து எனக்கு திருமணம் முடிஞ்சிச்சு, கையில பையன் இருக்கான், இதெல்லாம் வச்சுக்கிட்டு 450 வெள்ளியில போய் படிக்கணுமா அப்படிங்கிறதே வந்து பெரிய சவாலா தான் இருந்தது. இருந்தாலும் படிக்கணும்ன்ற அந்த ஆர்வம் இருந்ததுனால கல்வியை தொடர்ந்தேன். பிறகு இளங்கலை செய்துக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் வந்து இங்கேயே வேலைக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை. ஏன் நம்ம வந்து தமிழ் கல்வியில் இருக்கணும், அங்க வேலைக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. பிறகு இளங்கலை முடித்த பிறகு இடைநிலை பள்ளி ஆசிரியரா போனோம். அங்க போகும் பொழுது இன்னும் சில சிந்தனை மாற்றங்கள், அங்கு வந்து வேற்றின ஆசிரியர்களோடு பழகுகின்ற சூழல், அவங்கள சிலர் வந்து பட்டம் வைத்து கொண்டோம், அவங்க துறை சார்ந்து சில பாடங்கள் போதிக்கும் பொழுது அதுல ஒரு மதிப்பு, இந்த சமூக அந்தஸ்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம தமிழ் படிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏன் தமிழ் படிச்சு கொடுத்தா என்ன தகுதி குறைவு அப்படிங்கிறதுனால, சரி நாம் தமிழ் படித்து கொடுத்தாலும் மற்றவங்கள இருந்து நம்ம ஏதோ ஒரு வகையில வந்து நம்முடைய தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உந்துதலால தொடர்ந்து முதுகலை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் இந்த மொழியியல் புலத்திலேயே எழுதி போட்டு நானும் தனலட்சுமியும் முதுகலை வந்து பகுதி நேரமாக தான் படிச்சுட்டு இருந்தோம். பள்ளியில வேலை செய்துக்கிட்டே பகுதி நேரம், அதுவுமே வந்து உடனே எல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. பல்கலைக்கழக பள்ளிகள்ல வந்து வேலைக்கு போன உடனே வந்து பங்குத்துவதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள தாண்டி கல்வி இலாக்காவிலையுமே வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. அதெல்லாம் கடந்து ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு முதுகலை தொடங்கணும். முதுகலை முடிச்சிட்ட பிறகு தொடர்ந்து எனக்கு முனைவர் செய்யணும்னு ஆர்வம் இருந்தது. ஆனா என்னோடு இணைந்து படிப்பதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் தடையா இருந்தது ஒண்ணு. இன்னொன்று வந்து தமிழ்ல முனைவர் செய்யணும், அதுவும் வந்து மலாயா பல்கலைக்கழகத்துலதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இருந்தது. அது வந்து அந்த பல்கலைக்கழக பற்று அப்படின்னு சொல்லியா. ஆனா வந்து அப்பொழுது மலாயா பல்கலைக்கழகத்துல மொழியியல் புலத்தில் தமிழ் பிரிவில் முனைவர் பெற்ற விரிவுரைஞர்கள் இல்லை. இன்னொன்னு, எங்களுக்கு அந்த தெளிவு கிடையாது. அதாவது தமிழ் பிரிவுல செய்யணும்னா தமிழ் பிரிவு விரிவுரைஞர் ஒரு முனைவரா இருந்தாதான் அவர் கீழே போய் நம்ம முனைவர் ஆய்வு செய்ய முடியும் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தோம். உண்மையிலேயே அது இல்லை, அது நம்ம எந்த முனைவர் கீழேயும் நம்ம வந்து முனைவர் ஆய்வை தொடரலாம், தமிழ் சார்ந்து ஆய்வுகள் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பிறகுதான் தெரிய வந்தது. 2007ல் நான் முதுகலை முடிச்சுட்டேன். அப்பொழுதே வந்து பேராசிரியர் தத்து பரமசிவம் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில பார்த்து சொன்னாரு, நீங்க வந்து யூபிஎம்ல முனைவர் ஆய்வு செய்யுங்க அப்படின்னு 2007ல். அப்ப நான் வந்து இல்லை, நான் மலாயா பல்கலைக்கழகத்துல தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பிறகு மறுபடியும் 2010ல் ஒரு நிகழ்ச்சியில பேராசிரியரை பார்க்கும் பொழுது 2 ஆண்டுகள் வீணாக்கிட்டீங்க, இப்பயே அது வந்து சேருங்க அப்படின்னு கூப்பிடும் பொழுது, அப்புறம் முனைவர் தனலட்சுமி, அப்புறம் முனைவர் பொன்னியம்மா, ஆக 3 பேரும் சேர்ந்து சரி மீட்டு செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு புத்ரா பல்கலைக்கழகத்துக்கு மனு செய்திருந்தோம். அங்க மனு செய்யும் பொழுதுமே பேராசிரியர் என்ன சொன்னாருன்னா, தமிழ் துறைன்னு ஒன்னு திறக்க போறோம், நீங்க எல்லாம் மனு செஞ்சீங்கன்னா தமிழ் பிரிவு துவங்குவதற்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அப்ப இன்னும் தமிழ் பிரிவு கிடையாது. அப்ப என்ன சொன்னார்னா, ஆங்கில பிரிவில மனு செஞ்சு உள்ள வந்துருங்க, பிறகு தமிழ் பிரிவு வந்தோன்னு மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இல்லை. அப்ப என்ன ஆச்சுன்னா, தமிழ் பிரிவு தொடங்குறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. மெரண்டாஸ் மீடாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தனியா ஒரு பிரிவை கொடுத்து அதுல வந்து டிஸ்கஸ் அனலிசிஸ் அப்படின்னு ஒரு மீடாங்க கொடுத்தாங்க. அதை பத்தி என்னன்னே தெரியல, ஆனா அதுள்ள நுழைஞ்சிட்டோம். சரி என்னன்னா படிக்கணும், அவ்வளவுதான். நம்ம நம்ம பேருக்கு முன்னால் டாக்டர்னு ஒன்று இருந்தா நல்லா இருக்கும். இது ஒண்ணு.
இன்னொன்னு ஊதியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலும் வந்து இளங்கலை செய்துட்டு முதுகலை செய்த பிறகு எந்த ஊதிய மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த கல்வி தகுதி அடிப்படையில நிறைய நிகழ்ச்சிகள்ல நம்மள வந்து கூப்பிடுவாங்க. நீங்க உங்களுக்கு அது தொடர்ந்து அது மொழி சார்ந்த விஷயங்கள் தெரியுது, அது பற்றி முதுகலை செய்திருக்கீங்க, அதனால நீங்க வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரியான சில வாய்ப்புகள் வந்தன. அதன் பிறகு முனைவர் ஆய்வு செஞ்சோன்னு சொன்னா ஊதிய உயர்வு இருக்கு ஒன்னு. இன்னொன்னு நம்மள எல்லாரும் டாக்டர்னு கூப்பிடுவாங்க, அது நல்லா இருக்கும்ல, டாக்டர் மலர்விழி அப்படின்னு. எப்ப பார்த்தாலும் புலத்துல வந்து முல்லை ராமையா இருந்தாங்க அப்ப முனைவர் முல்லை ராமையா. இப்ப நான் என் பேர்ல முனைவர் மலர்விழி சின்னையா அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்துக்குவேன், இது நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆர்வம் இந்த உந்துதல் தான் தொடர்ந்து படிக்க வைத்தது. அப்பெல்லாம் வந்து HLP எழுதி போட்டு போகணும் அப்படின்னு நினைக்கல, நம்ம படிக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா அதே சமயம் HLP வரும் பொழுது சரி முயற்சி செய்து பார்ப்போமே அப்படின்னு மனு செய்யும் பொழுது முதல் முறை மனு செய்து கிடைக்கல. அப்ப வந்து தமிழ் பிரிவுக்குன்னு ஒண்ணு கிடையாது, ஆனா கஜியன் திண்டாக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் வழங்கப்பட்டது. சரி முயற்சி செய்வோம், ஆனா எனக்கு முயற்சி செய்யும் போதே தெரியும் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு, ஒரு அனுபவத்திற்காக முயற்சி செய்வோம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு 2nd ஆண்டு மறுபடியும் மனு செய்யும் பொழுது வாய்ப்பு கிடைத்தது. ஆக HLP உபகார சம்பளத்தோடு தான் வந்து தொடர்ந்த என்னுடைய முனைவர் ஆய்வு 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2 ஆண்டுகள் ஏற்கனவே தொடங்கிட்டோம், பிறகு வந்து முனைவர் ஆய்வு தொடங்கி ஒரு 1.5 ஆண்டுல தான் வந்து HLP கிடைத்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 ஆண்டுகள் வந்து ஏறக்குறைய நிறைவு செய்துட்டோம். இருந்தாலும் வந்து கடைசி அறிக்கை தயாரிப்பதற்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அப்ப கூடுதலாக ஒரு 6 மாதம் நீட்டிப்பு கேட்டு அப்படிதான் வந்து முனைவர் ஆய்வு முடித்தோம். இன்னைக்கு முனைவர் மலர்விழி அப்படின்னு சொல்லும்போது நல்லா தான் இருக்கு, ஆனா நண்பர்கள் மத்தியில அப்படி கூப்பிடுறது நம்ம விரும்புறது இல்லை. பொது நிகழ்ச்சிகள்ல அப்படி சொல்லும் பொழுது நல்லா இருக்கு. அடுத்து என்னுடைய இலக்கு அப்படிங்கிறது வந்து இணை பேராசிரியர் முனைவர் மலர்விழி அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது. ஆக இப்படியாக நம்முடைய இலக்கு நம்மை இழுத்து செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து நம்மால எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஒன்னு 4 காசு இருக்கணும் இல்ல 4 பேர் தெரியணும் அப்படின்னு. அப்ப எனக்கு வந்து 4 காசு சம்பாதிக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஆனா 4 பேரை சம்பாதிக்க முடியும், அதுக்கு வந்து நான் என்னுடைய தகுதியை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், காரணமே இல்லாம நம்ம தொடர்ந்து படிக்க போறது கிடையாது. அந்த காரணம் வந்து நம்மள உந்தி செல்வதாக இருக்கணும். நம்ம இப்ப நான் வந்து படிக்கும் பொழுது எனக்கு தனலட்சுமியும் பொன்னியம்மாவும் உடன் இருந்தது வந்து பெரிய பலம். எப்போதாவது சோர்ந்து போகும்பொழுது இது ஏன் செய்யணும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பக்கபலமாக 2 தோழிகள் இருந்தாங்க. அப்ப ஒரு நண்பர்களோடு இணைந்து படிப்பது அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் சுகம். ஆக இதெல்லாம் அடைய வேண்டும் என்றால் நீங்க தொடர்ந்து படிக்கணும். இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு, குறிப்பா அறவாரியம் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இந்த முன்மொழிவு திட்டம் எழுதுகின்ற பயிற்சி, ஆய்வுக்கட்டுரை எப்படி எழுதுறது போன்ற பற்றதைகள்லாம் செய்து உங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கூடிய விரைவில் உங்களில் சிலரையாவது எங்கள் புலத்தில் மாணவர்களாக சந்திக்க அவளோடு எதிர்பார்க்கின்றேன். நன்றி. முனைவர் மலர்விழி அவர்களுக்கு நன்றி. அவங்களுடைய கடந்து வந்த பாதைகளையும் அவங்களுடைய இலக்கை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இதெல்லாம் ஏன் நாம் செய்கிறோம் என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு முனைப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான். காரணம் கடந்த ஆண்டு வந்து நான் ஏற்கனவே கூறியது போல 60க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பயிலரங்கில் கலந்து கொண்டார்கள். இருந்த போதிலும் எத்தனை பேர் அவர்களில் முதுகலை முனைவர் படிப்புக்கு முன்னெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. ஒரு சிலர் மட்டுமே எங்களை வந்து தொடர்பு கொண்டார்கள். ஆக அந்த வகையிலே வந்து எல்லாருக்கும் எண்ணம் இருக்கிறது முதுகலை செய்ய வேண்டும், முனைவர் படிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நிலையை பார்க்க முடிகின்றது. காரணம் நாமும் அங்கிருந்து தான் வந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய முதல் வகுப்புல வந்து இந்த மாதிரி ஒரு சில தகவல்களை வந்து உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். தொடர்ந்து முனைவர் தனலட்சுமி அவர்களை அவங்களுடைய பார்வையில் இந்த முதுகலை முனைவர் படிப்புக்கான தேவையும் அவருடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கின்றேன்.
அவரும் நான் முதலில் கூறியது போல இடைநிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியராக இருந்து இப்பொழுது பல்கலைக்கழகத்தில் முதுநிலை விரிவுரையாளராக பணியாற்றி வருகின்றார். இப்பொழுது அவர்களை ஒரு சில வார்த்தைகளை கூற அழைக்கின்றேன். விளங்கவில்லை. எல்லோருக்கும் வணக்கம். விளங்குதா? முதலில் ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றி. இந்த மாதிரியான நிகழ்ச்சி அடைத்து ஆய்வு மாணவர்களுக்கு வழங்குவது கொஞ்ச காலமா, ஒரு 2 வருடமா நடந்து கொண்டு வருகிறது. அது அறவாரியத்தின் உதவியோடு. அதனால் அறவாரியத்திற்கு மிக்க நன்றி. இங்கு கூடியிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள். ஏன் வாழ்த்துக்கள்னா, படிக்கணும் என்ற எண்ணம் வந்துட்டாலே நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். நம்மளுடைய மொழியையும் நம்மளுடைய இனத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கல்வியே சிறந்த ஒரு உதாரணம். அந்த கல்வியில நம்ம முன்னேறினால்தான் நம்மளுடைய இனத்தையும் நம்மளுடைய மொழியையும் அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து செல்ல முடியும். நம்ம வாய் வார்த்தையில பெருமைய பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஆய்வு மூலம் நிரூபித்தால்தான் அந்த எது ஒன்றால் இருந்தாலும் ஆய்வுபூர்வமாக நாம் நிரூபித்தால்தான் அது வந்து நிலைத்து நிற்கும். அதை மக்களும் நம்புவார்கள், நம் மொழியில் இவ்வளவு சிறப்பான விடயங்கள் இருக்கின்றன என்பது. அதற்கு ஒரே ஒன்று உதவி செய்வது கல்விதான். சரி, அந்த வகையில நீங்கெல்லாம் முனைவர் பட்ட படிப்புக்கும் முதுகலை பட்ட படிப்பிற்கும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க வந்து எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். என்னுடைய அனுபவம் ஏறக்குறைய முனைவர் மலைவெளியில் பகிர்ந்து கொண்டார்கள்ல, நாங்களாம் ஒன்னாதான் பயணம் சென்றோம். அதுல வந்து அவங்க என்னுடைய வாழ்க்கையில நடந்ததை பாதி சொல்லிட்டாங்க. நாங்க எப்படி வந்து எங்களை படிச்சோம் முதுகலை, அப்புறம் முனைவர் பட்ட படிப்பு எல்லாமே அவங்களோடையதான் நாங்க பயணித்தோம். அதனால அந்த அனுபவம்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா ரொம்ப சுலபமா இந்த வழி எங்களுக்கு வந்து கிடைக்கல. நாங்களும் ஏன்னா நாங்க வந்து இந்த 18 வயசு 20 வயதுகள்ல வந்து நாங்களாம் எங்களுடைய கல்வியை தொடரல. நாங்க தொடருக்குள்ள எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் இருந்தார்கள், குடும்பம் இருந்தது. அதனால பல இடையூறுகளுக்கு மத்தியில் தான் எங்களுடைய கல்வி பயணம் இருந்தது. அதனால எல்லாருக்கும் உங்களுக்கும் அப்படிதான் அமையும். அதனால ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதாவது ஒரு இடையூறு வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு சலுகைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க சலுகைகள் எழுதி போட்டு உங்களுக்கு விடுமுறை கிடைக்குது. அது வந்து ஒரு 3 ஆண்டு காலமா இருக்கலாம் அல்லது 2 ஆண்டு காலமா இருக்கலாம். அந்த 2 ஆண்டு காலம் என்பது இப்ப உங்களுக்கு பாக்குறதுக்கு அது ரொம்ப காலம், அதுல நம்ம செய்திடலாம், ஏன்னா விடுமுறையில தானே இருக்கும், நமக்கு வேலை இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நம்மளுக்கு குடும்பம் இருக்கு, நம்மளுக்கு வேற வேலைகள் இருக்கு, ஏதாவது ஒரு இடையூறு வந்து கொண்டே இருக்கும். ஆனா எல்லா இடையூறையும் தகர்த்தெறிந்து நான் படிச்சு முடிக்கணும். இந்த 2.5 வருடங்கள் எனக்கு அல்லது 3 வருடங்கள் அரசாங்கம் எனக்கு படிப்பதற்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. அதனால இந்த படிப்புலதான் என்னுடைய முதல் கவனம் இருக்கணும். மத்ததெல்லாம் 2ம் பட்சம் 3ம் பட்சம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, கண்டிப்பாக உங்களால படிச்சு முடிக்க முடியும். சரியா? அதுதான் முதல்ல நீங்க படிக்க வந்திருக்கீங்கன்னா படிக்க தயாராக இருக்க வேண்டும். எப்படியோ நான் வந்துட்டு ஒரு டிகிரியோ ஒரு முனைவர் பட்டத்தையோ வாங்கிட்டு போயிடணும் ஏதாவது செய்து அப்படி என்று நினைக்காமல், ஏதாவது ஒன்று உங்களுடைய துறைக்கோ அல்லது உங்களது மொழிக்கோ அல்லது உங்களுடைய இனத்துக்கோ தேவையான ஆய்வுகளை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அப்பதான் உங்களுடைய மொழியையும் உங்களுடைய இனத்தையும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். ஏதோ ஒரு பயனை நீங்க வந்து உங்களுடைய துறைக்கோ மொழிக்கோ இனத்துக்கோ கொடுத்து செல்லணும். அந்த மாதிரி சிந்திக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நீங்க படிக்க தயாராக இருக்கணும். சரிங்களா?
படிக்கிறது தான் ஒரே ஒரு நீங்க அந்த துறையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. இப்பொழுது வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாருங்க, நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, உங்களுக்கு முன்மொழிவு எப்படி எழுதுவது என்று இந்த பட்டறைகள் நடத்தப்படுகின்றன. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. இன்னொன்று, உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் எங்க புலத்திலேயே 4 பேர் இருக்கோம். இன்னும் உப்சியில இருக்காங்க, இந்தியல் ஆய்வியல் துறையில இருக்காங்க. உங்களுக்கு அவர்கள்லாம் வந்து பெரிய போய் சந்திப்பதுல வந்து உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. நாங்க அவ்வளவு சுலபமாக எங்களுடைய விரிவுரையாளரை சந்திக்க முடியாது. ஒவ்வொரு தடையும் விரிவுரையாளரை சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வைக்கணும். அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு அங்க போய் பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் பூரா காத்திருப்போம், 4 மணி நேரம் காத்திருப்போம், நாளைக்கு வாங்க இல்லைன்னா அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விரிவுரையாளர் எங்களுக்கு முனைவர் பட்ட படிப்பு ஆய்வு செய்யக்குள்ள ஒரு விரிவுரையாளர் சொன்னாரு, நீங்க வந்து அவமானப்பட தயாராக இருங்கள். அப்படிதான், அந்த தயாராக இருந்தீங்களா அப்பதான் உங்களுடைய முனைவர் பட்ட படிப்போ அல்லது முதுகலை பட்ட படிப்போ நீங்க முடிக்க முடியும். அவமானம் எப்படி, இந்த மாதிரிதான் சில சமயம் நாங்க பார்க்கவே முடியாது. சுலபமா இப்பொழுது நீங்க வந்து கதவு தட்டி வரலாமா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி எனக்கு இது செய்து கொடுங்க அப்படின்லாம் சுலபமா கேட்கிறாங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. எங்களுடைய விரிவுரைஞருக்கு அந்த காலம் மாறிடுச்சு. அதனால உங்களுக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல கிடைக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிடைக்குது. அதனால நீங்க அந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய விரிவுரையாளர் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி, அவர்கிட்ட எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கோங்க. அதனால அவரை நீங்க வந்து உங்களுடைய ஆய்வை செய்து கொடுக்க சொல்லக்கூடாது. அதுல அந்த துறையில நீங்க எவ்வளவு கத்துக்க முடியுமோ, என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை எப்படி வழிகாட்டி செல்றது, எப்படி அந்த அந்த உங்ககிட்ட உள்ள கருத்தை எப்படி வந்து ஒரு ஆய்வேடா எழுதுவது என்பதை நீங்க அவர்கள்ட்ட கேட்டு, அவர் வந்து உங்களுக்கு ஒரு நெறியாளரா தான் இருப்பாரு. அவர் உங்களுக்கு கட்டுரையை எழுதி தர மாட்டாரு. அதை நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். வழிகாட்டிய கண்டிப்பா இருப்போம் நாங்க, சரியா? அது முதல்ல. இன்னொன்னு வந்து இந்த சலுகை வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது, அடியால் அத்தியகம்லாம். இது வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டு நீங்க அந்த காலகட்டத்துல 2 வருடமா அல்லது 3 வருடமா அந்த காலகட்டத்துல உங்களை முடிக்க பார்க்கணும். நிறைய பேரு இதை மனு செய்து அவர்களுக்கு கிடைச்சிருது, ஆனா அந்த காலகட்டத்துல அவங்க முடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பல காரணங்கள் இருக்கு. அப்ப நீங்க இந்த சலுகை, இது வந்து ஒரு சலுகை தான். அதனால இது கிடைக்கலன்னு நீங்க படிக்கிற நான் படிக்க மாட்டேன், இது கிடைச்சாதான் படிப்பேன் அப்படின்ற எண்ணத்தையும் நீங்க மாத்திக்கொள்ளணும். இது வந்து ஒரு 10 பேருக்கு, ஒவ்வொரு வருடமும் ஒரு 10 பேருக்கு கிடைக்குதா எனக்கு தெரியல. மீதி உள்ளவர்கள்லாம் ஒவ்வொரு வருடமும் மனு செய்து அதற்கு நீங்க ஆரம்பிச்சிடலாம் படிக்கிறதுக்கு. இப்ப வந்து இந்த முதுகலை முனைவருக்கு வகுப்பு இல்லை, எங்கேயும் வகுப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா முதுகலைக்கு வந்து சில பல்கலைக்கழகத்துல வகுப்பு இருக்கு. அந்த மெத்தடாலஜி என்ற சொல்லும் ஆய்வு முறைமைக்கு வகுப்பு உள்ளது. அந்த வகுப்பு வந்து இப்ப வந்து இயங்கலையிலே நடக்குது. அதனால இதை வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கிட்டு இந்த சலுகைகளை எதிர்பார்க்காமலே நீங்க உங்க பட்டப்படிப்பை மேற்கொள்ளலாம். கண்டிப்பா உங்களுக்கு தெரியாதது அல்லது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நிறைய விரிவுரைஞர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பாங்க, சரியா? நீங்க படிக்க தயாராக இருந்தீர்களா, நீங்க சுலபமாக உங்களுடைய ஆய்வு கட்டுரையை எழுத கண்டிப்ப முடியும், சரியா? பிறகு இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஆய்வை வந்து சரியான ஆய்வு முறைமையோடு நீங்க எழுதுனீங்களா அது சிறப்பா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆய்வு கட்டுரைகள் வந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள நூல் நிலையத்தில வந்து வைக்கப்படும். அதனால அது ஒரு ஆவணமாக அங்க இருக்கக்குள்ள அதை எடுத்து பாக்குறவங்க உங்களோட ஆய்வு முறைமை சரியா இருந்தா அது உங்களுக்கு தான் பெருமை. ஏதோ ஒண்ணு எழுதணும் அப்படின்னு நீங்க எழுதிட்டு போனீங்களா, அங்க அது வந்து ஒரு நூல் நிலையத்துல வைக்கக்குள்ள அதை எடுத்து படிக்கிறவங்க, ஐயா இதெல்லாம் ஒரு கட்டுரையா அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது அவர்களுக்கு. அதனால உங்களுடைய ஆய்வை வந்து சரியான முறைமையோடு
எழுதுவது வந்து சிறப்பு. பிறகு வந்து பல ஆசிரியர்கள் அவர்கள் வந்துட்டு அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான சலுகைகள் கிடைத்து வந்துட்டு ஒவ்வொரு பல்கலைக்கழகமா மாறி மாறி, ஏன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒவ்வொரு புலத்துக்கும் புலமே அந்த ஆய்வு முறைமை வந்து வேறுபடும். இப்ப எங்க வந்து ரொம்ப சுலபமா இருக்கும், எதுல வந்து சுலபமா செய்துட்டு போலான்னு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தையும் ஒவ்வொரு குளத்தையும் தேடி தேடியே சில சமயத்துல அவங்களுடைய நேரத்தை விரயமாக்குவது நம்ம பார்த்திருக்கோம். அதனால நீங்க இப்பயே இருக்கீங்க, என்ன துறையில உங்க ஆர்வம் இருக்குது, எதுல வந்து செய்யலாம், என்ன தலைப்புல செய்யலாம், எந்த துறையில செய்யலாம் என்பதை வந்து நீங்க முன்கூட்டியே சில பேர்த்த பார்த்து அந்த துறை சார்ந்த நிபுணர்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு அந்த ஆய்வு முன்மொழிவை எழுதுவதற்கு சுலபமா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த அனுபவங்களை பகிர்வதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் யார் யார் என்பதை அடையாளம் காண்பதற்கும் இந்த விரிவுரைஞர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அதனால அவர்களை நாடி இந்த மாதிரியான நிபுணர்களை பார்த்து பேசுதல், அவர்களோட உரையில கலந்து கொள்ளுது, இந்த மாதிரியான அனுபவத்தையும் நீங்க பெற வேண்டும். இதோ உங்களுக்கு வந்து உதவி செய்யும். ஒன்று வந்து நீங்க படிக்கணும், இன்னொன்னு வந்து இந்த மாதிரி துறை சார்ந்த நிபுணர்களிடம் பேசி அவர்களிடம் இருந்து கருத்துக்களை சேகரித்தல், இதோ உங்களுக்கு வந்து நிறைய உதவி செய்யும். இந்த மாதிரியானது கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்கள்லாம் நீங்க செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆய்வு வந்து சுலபமாகும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய சில எதிர்பார்ப்புகளையும் நம்மோடு பகிர்ந்து சென்ற முனைவர் தனலட்சுமி அவர்களுக்கு நன்றி. பொதுவாக அவங்க கூற வந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், முத தயாராகுங்கள், தயாராகிவிட்டால் தடை இல்லாமல் நடந்து செல்லுங்கள், தொடங்கி விடுங்கள், எந்த ஒரு காரணத்துக்கொண்டும் பின்வாங்கி விடாதீர்கள், எல்லாத்துக்கும் சவால்கள் இருக்கு, சவால்களை தாண்டி வர வேண்டும் போன்ற செய்திகளை வந்து அவர் கூறினார். ஏறக்குறைய வந்து நம்ம இப்போ 40 நிமிடம் கடந்து விட்டது. நான் முதலில் கூறியது போல இன்றைய வகுப்பு வந்து ஒரு அறிமுகம் வகுப்பாக அமைகின்றது. இப்பொழுது இரண்டு முனைவர்களுடைய உரையை கேட்ட நமக்கு ஒரு சில தெளிவு கிடைத்திருக்கும். ஆனால் எப்படி தொடங்குவது, எங்கு தொடங்குவது என்று ஒரு சில கேள்விகளும் சிந்தனைகளும் உங்களுக்கு இருக்கும். சரி, நான் வந்து இந்த வகுப்போட அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பு எப்படி இருக்கு, கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நான் கூறிவிடுகிறேன். இது வந்து 12 வாரங்களுக்கு வந்து இந்த வகுப்பு நடைபெறும் என்று நான் முதலில் கூறினேன். முதல் வாரம் இந்த வாரம் வந்து அறிமுக வாரம். அடுத்த வாரம் வந்து நாம் வந்து துறைகளை எப்படி தேர்ந்தெடுப்பது, ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் எந்த துறையில் நம் ஆய்வை மேற்கொள்ளவிருக்கின்றோம், அந்த துறை சார்ந்த தலைப்புகளை நாம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும், உறுதி செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை வந்து நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். அதன் பிறகு ஆய்வு சிக்கல், ஒரு ஆய்வை தொடங்குவதற்கு முன்பு நமக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்க வேண்டும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்று கூறுவார்கள், பஞ்சாத்தான் மசாலா. ஆக அந்த ஆய்வு சிக்கலை அடிப்படையாக கொண்டு நாம் எப்படி நம்முடைய ஆய்வெட்டை எழுதுவது அல்லது ஆய்வு முன்மொழிவை செய்வது என்பதை நாம் 3வது வாரத்தில் பார்ப்போம். அதனை தொடர்ந்து ஒரு ஆய்வுக்கு சிக்கலை அடையாளம் கண்ட பிறகு அந்த ஆய்வு சிக்கலுக்கான தீர்வை வழங்குவதற்கு நாம் நம்முடைய ஆய்வுக்கு சில நோக்கங்களை வந்து உறுதி செய்ய வேண்டும். அந்த ஆய்வு நோக்கம் எப்படி அமைய வேண்டும், அந்த ஆய்வு நோக்கத்திற்கான ஆய்வு வினா எப்படி அமைய வேண்டும் என்ற செய்தியை, இந்த தகவல்களை வந்து நாம் 4வது வாரத்தில் பார்ப்போம். அதனை பிறகு முந்தைய ஆய்வுகள் திறன் ஆய்வு அல்லது லிட்ரேச்சர் ரிவ்யூ என்று கூறுவோம், நம் சொரோத்தான் கஜன் அல்லது கஜன் லிட்ராத்தோர் என்று மலையில் கூறுவோம். ஆக அந்த பகுதியில் அது வந்து பார்க்க போனால் உங்களுடைய ஆய்வீட்டில் வந்து 2வது இயலாக அது அமையும், லிட்ரேச்சர் ரிவ்யூ.
அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து எப்படி எழுத வேண்டும், அதுக்கான படி வழிமுறைகள் என்ன, எவ்வாறு முந்தைய ஆய்வுகளை தேர்ந்தெடுத்து நம்முடைய ஆய்வு நிரப்பிடத்தை நாம் தேர்ந்தெடுப்பது, ரிசர்ச் கேப் என்று கூறுவோம் அல்லவா, அதனை தேர்ந்தெடுப்பது என்பதை நாம் நான்காவது ஐந்தாவது வாரத்தில் பார்ப்போம். அதனை பிறகு கோட்பாடுகள், ஆய்வு கட்டமைப்பு. கோட்பாடுகள் என்று கூறும் பொழுது தியரிஸ், ஆய்வுகள் என்று பார்க்கும் பொழுது கோட்பாடுகள் இல்லாமல் ஆய்வு இல்லை. ஓகேங்களா, காரணம் ஆய்வு ஆய்வு உலகமே வந்து இன்று அதே தான் வலியுறுத்தி வருகின்றது. தியரிஸ் அல்லது கோட்பாடுகள் ஒவ்வொரு ஆய்வுக்கும் மிக முகாமையாக அமைகின்ற ஒரு சூழல், அது ஒரு ஆய்வின் இயந்திரமாக அமைகின்றது. நம்முடைய பொதுவான மொழி சார்ந்த ஆய்வுகளில் இந்த கோட்பாடுகள் வந்து மிக மிக முக்கியமாக அமைகின்றது. அதுவும் அந்த ஆய்வு கட்டமைப்பு, ஆய்வு கட்டமைப்பு என்பது கான்செப்சுவல் ஃப்ரேம்ஒர்க், தியோரட்டிக்கல் ஃப்ரேம்ஒர்க், கான்செப்சுவல் ஃப்ரேம்ஒர்க் என்ற இரண்டு தலைப்புகளில் அது அறிமுகம். காரணம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் ஒன்றரை மணி நேரம் வகுப்பு நடைபெறும், ஆக உங்களுக்கு அந்த முழுமையான தகவலை உங்களுக்கு வந்து நம்ம விளக்கி சொல்லிட முடியாது. ஆனால் அது ஒரு அறிமுகமாக கொடுத்துட்டு சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு நாம் வந்து பகிர்ந்து கொள்வோம், சரிங்களா? அது முடிஞ்சோடனே மூன்றாவது இயலில் பொதுவாக காணப்படுகின்ற, இதுதான் ரொம்ப முக்கியம், மூன்றாவது இயல் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக எழுதுகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த பயணம் வந்து மிகவும் தெளிவாகவும் மிகவும் சீராகவும் இருக்கும். இந்த மூன்றாவது இயலில் அதாவது ஆய்வு அணுகுமுறைகள் என்று கூறுவோம் அல்லவா, மெத்தடாலஜி, அதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்த உங்களுடைய ஆய்வேடும் வந்து பெரும் சிக்கலுக்கு உள்ளாகிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூ-டர்ன் செய்துட்டு வர முடியாது. ஆக உங்களுடைய அந்த மூன்றாவது இயல் வந்து மிகவும் முக்கியமாக, அந்த எப்படி ஆய்வை நீங்கள் தொடங்க போறீங்க, எப்படி முடிக்க போறீங்க, எப்படி தரவுகளை திரட்ட போறீங்க போன்ற விஷயங்களை வந்து ஏழாவது வாரத்தில் வந்து நாம் வந்து தொடங்குவோம். இப்போ ஏழாவது வாரம், எட்டாவது வாரம், ஒன்பதாவது வாரம், மூன்று வாரங்கள் வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க ஆய்வு அணுகுமுறை மெத்தடாலஜி பற்றி தான் பார்ப்போம். அதாவது எப்படி ரிசர்ச் டிசைன், ஆய்வு வடிவத்தை எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுப்பது, அப்புறம் சாம்பிள்ஸ் எப்படி நம்ம தேர்ந்தெடுப்பது, சாம்பிளிங் மெத்தட் எப்படி நம்ம வந்து நம்ம ஆய்வில் வந்து கொண்டு வர்றது, அதன் பிறகு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆய்வு கருவிகள் நம்ம எப்படி பயன்படுத்துவது, குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எப்படி, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் எப்படி, அப்புறம் குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டிவ் கிடைக்கிற அந்த தரவுகளை, டேட்டாவை வந்து நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் போன்ற செய்தியெல்லாம் அந்த மூன்று வாரங்களுக்கு வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெறும். அதன் பிறகு உங்களுக்கு கடந்த முறை வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் ரிசர்ச்னு ஒரு பகுதி செஞ்சோம், அதுவும் இந்த முறை வந்து ஒரு அறிமுகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் எப்படி நம்ம செய்ய வேண்டும் என்று, ஏன்னா பொதுவாக ஆசிரியர்களாக இருப்பதனால பள்ளி நிலையில் வந்து நம்ம ஆக்ஷன் ரிசர்ச் எப்படி செய்வது என்பதை நம்ம ஒரு ஒரு வாரம் வந்து அந்த டிசைன் வந்து உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா ஆக்ஷன் ரிசர்ச்சும் பார்ட் ஆஃப் ரிசர்ச் டிசைனில் ஒன்று வருது பாருங்களேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து தெரிந்திருந்தால் சிறப்பாக இருக்கும். காரணம் இன்றைக்கி நிறையா ஆக்ஷன் ரிசர்ச் வந்து பள்ளியில் வந்து செய்ய சொல்லி ரொம்ப தூண்டுகோள் வழங்குகின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் ரிசர்ச் பற்றியான சில விளக்கங்கள், தகவல்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதன் முடிந்து முறையாக எப்படி மேற்கோள் இடுதல், அதாவது ரெஃபரன்சிங், ஃபார்மேட்டிங் நம்ம போக மாட்டோம், பட் ஆனால் ரெஃபரன்சிங் இப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்புலாம் அல்லது ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரெஃபரன்சிங் வந்து ரொம்ப நமக்கு வந்து செய்வதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. ஏன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து அந்த பழக்கத்தில் வந்து வழக்கத்தில் குறைவாக இருந்தது. ஆனால் இன்று பார்த்திங்கன்னா வந்து நிறையா சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு இருக்குது, நிறைய கருவிகள் இருக்கின்றது. அந்த கருவிகளை கொண்டு எப்படி எளிமையாக நம்ம ரெஃபரன்சிங் செய்கிறது, ஸோ ரெஃபரன்சிங்கே அது பெரிய தலைவலியாக இருக்கும் நமக்கு வந்து ஆய்வோடு எழுதும் பொழுது அது வந்து சரியான அந்த ஸ்டைலில் வந்து நம்ம எழுதுவது. ஸோ அதுக்கான அறிமுகமும் வந்து நம்மளுடைய நூலகர்கள் உதவியோடு அந்த பகுதியை வந்து போலிட்டு நடத்துவோம். அந்த ரெஃபரன்சிங் அண்ட் தெர்னிட்டி பிளேஜரிசம் எப்படி வந்து நம்ம வந்து எழுதி ஆய்வோடு எழுதிவிட்டு அல்லது ஒரு கட்டுரை ஆர்டிக்கிள் எழுதிவிட்டு அல்லது ப்ரொபோசல் டிஃபென்ஸ் கூட நம்ம எழுதும் பொழுது இப்போ டெர்னிட்டி ரிப்போர்ட்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அந்த டெர்னிட்டி ரிப்போர்ட்னா என்னது, அது எப்படி செய்கிறது போன்ற தகவல்கள்லாம் நம்ம அந்த வாரத்தில் வந்து நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஆக இறுதியாக நம்ம இந்த ஆய்வு 12வது வாரத்தில் வந்து ஆய்வு உலகமய தொடர்பும் ஆராய்ச்சி பணிகள், பொதுவான ஆய்வு பணிகள் போன்ற நிலையில் வந்து நம்ம 12 வாரங்களுக்கு வந்து
இந்த வகுப்பை வந்து நம்ம மேற்கொள்வோம். சரிங்களா? சரி, இப்பொழுது இது நம்முடைய 12 வாரத்துக்கான அறிமுகம். இந்த 12 வாரம் அறிமுகத்துக்கு அறிமுகம் செய்து விட்டாச்சு. இருந்த போதிலும் இப்ப ஒரு பொதுவான நிலையில இந்த ஆய்வு என்றால் என்ன, இந்த ஆய்வு நெறி இப்பொழுது எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, எவ்வாறான ஆய்வுகள்லாம் வந்து இன்னைக்கு ஆய்வு உலகத்துல வந்து கொண்டிருக்கிறது போன்ற தகவல்களை வந்து நம்ம கொஞ்சம் பகிர்வு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவா வந்து இப்ப நம்ம HLP விண்ணப்பம் செய்கின்ற மாணவர் ஆசிரியர்களும் கூட, அல்லது புதியதாக முதுகலை முனைவர் பட்டப்படிப்பை மேற்கொள்ள விரும்புகின்ற ஆசிரியர்களும் அல்லது ஆசிரியர்கள் அல்லாதவர்களும் கூட, அவங்க முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து சிக்கல் வந்து என்னன்னா எங்க தொடங்குறது என்பது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சிக்கலாக சவாலாக இருக்கின்றது. சரி, நாம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சில ஒரு சின்ன ஒரு அறிமுகமாக நம்ம சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். சரி, ஸ்லைட் பார்க்க முடியுதுங்களா? முடியுது சார். ஓகே, ஓகே. சரி, பஞ்சலிக்கண்டெல்லாம் பண்டிடிக்கன் அப்படின்னு கூறும் பொழுது மணிக்கு வந்து 8:47, அதுக்குரிய ஒரு அரை மணி நேரத்துல இந்த பகுதி முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கேள்வி பதில் இருக்கும். காரணம் கடந்த ஆண்டு செய்த அந்த சில குறை நேரங்கள் வந்து ஒண்ணு என்னன்னா கேள்வி பதிலுக்கு வந்து அதிக நேரம் கொடுக்கவில்லை. நிறைய கேள்விகள் இருந்தது, அதுக்கான பதிலை வந்து பெறுவதற்கு வந்து எங்களுக்கு சிரமமா இருந்தது என்று கூறினார்கள். ஸோ இந்த முறை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 15 நிமிடம் வந்து கண்டிப்பாக கேள்வி பதிலுக்காக நம்ம வந்து ஒதுக்கி விடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் வந்து பஞ்சலடிக்கான் டலம் பண்டிடிக்கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, கல்வியல் ஆய்வு இதுதான் வந்து நம்முடைய ஸ்கோப். நீங்க எந்த ஆய்வுக்கு நம்ம சென்றாலும் கூட இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு ஆய்வு நோக்கத்துல பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வந்துருச்சு. கடந்த காலங்களில் வந்து இது வந்து ஒரு ஒரு நாலேஜ் என்ன சொல்லுவோம்னா ரிசர்ச் நாலேஜ் என்று கூறுவார்கள். ரிசர்ச் நாலேஜ் அப்படின்னா எதை பார்த்தாலும் நமக்கு வந்து தரவு தான். ஓகே, தரவு இருக்கா, ரெஃபரன்ஸ் இருக்கா, மேற்கோள், ஓகேங்களா, டேட்டா இருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கணும், அல்லது ரெஃபரன்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து பேச முடியாது, பேச இயலாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஆய்வில் வந்து ரொம்ப ஆழமாக சென்று விட்டார்கள் என்றால் இதுதான் வந்து அவங்களுடைய அவங்கள அறியாமலே வந்து அவங்க மைண்ட் வந்து ஆட்கொண்டு விடும் இந்த ரிசர்ச் நாலேஜ் என்று கூறுகிறார்களே அது. அப்ப இந்த ஆய்வு வந்து முதுகலையாக இருக்கட்டும் முனைவராக இருக்கட்டும், நீங்க ஆய்வு செய்யும் பொழுது அது ஒரு ப்ராசஸ் தானே, அந்த ப்ராசஸ் சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நம்ம முடிக்கும் போது அது ஒரு பயிற்சி, ஓகேங்களா. அது முடிக்கும் பொழுது நமக்கு வந்து சில என்னது ஆய்வு சார்ந்த அறிவு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பலத்தையும் வளத்தையும் கொடுக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பள்ளியில் பொதுவாக ஆசிரியர்கள் கேட்கறது, பிற ஆசிரியர்கள் கேட்கறது, இப்போ முதுகலை செய்து என்ன செய்ய போகிறோம், அல்லது முனைவர் படிப்பு படித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பள்ளியில் வந்து ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுத்தாலே போதும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு கூட சில பேர் வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்காங்க. ஸோ அதை வந்து நான் வந்து மறுக்கவில்லை முழுமையாக. இருந்த போதிலும் இந்த முதுகலை முனைவர் செய்யும் பொழுது நாம் வந்து மாணவர்கள்ட்ட போயிட்டு நம்ம செய்த ஆய்வை போயிட்டு அங்கே வந்து பகிர்கிறோம் அப்படி என்பது அல்ல. காரணம் சில பேர் கூட சொல்கிறாங்க இந்த ஆய்வு தலைப்பு கூட அவங்களுடைய பணி சார்ந்து இருக்கணும், அவங்களோட பாடம் சார்ந்து இருக்கணும், பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் கற்றல் கற்பது சார்ந்த ஒரு தகவலை கொண்டு போய் சேர்ப்பது போல இருக்கணும், அந்த மாதிரியான தலைப்பாக வந்து தேடுவாங்க. உண்மையாக பொதுவாக பார்க்க போனால் அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் என்றுதான் நான் கூறுவேன். காரணம் நீங்கள் செய்கிற ஆய்வுக்கும் உங்களுடைய கற்றல் கற்பிதுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. நேரடி தொடர்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சின்ன ஒரு ஒரு ஸ்கோப்பை எடுத்து வச்சுக்கிட்டு ஆழமாக நீங்கள் வந்து ஆய்வு செய்வீங்க. இப்போ இலக்கணம்னா இலக்கணத்தில் 4ஆம் ஆண்டுனா 4ஆம் ஆண்டு இலக்கணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் முதுகலையும் செய்யலாம் முனைவர் பட்டமும் செய்யலாம். ஆனால் அது உங்களுக்கு முழுக்க எப்படி வந்து அந்த மாணவர்கிட்ட போயிட்டு கொண்டு போய் சேர்க்கும், குறிப்பாக அந்த 4ஆம் ஆண்டில் குறிப்பிட்ட ஒரு இலக்கண பயிற்சியில் மட்டும்தான் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து முனைவர் பட்டமும் செய்து அதில் ஆளுமை பெற்றிருப்பீர்கள். அப்போ ஒட்டு மொத்தமும் நம்ம சொல்லிட முடியாது நம்ம செய்கிற முதுகலையும் முனைவர் படிப்பும் நம்மளுடைய மாணவர்களுக்கு வந்து நேரடியான பயனை வந்து கொடுக்குது கொடுக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அது எப்படி உங்களுக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வாறான ஆய்வுகள் வந்து நம்ம மேற்கொள்ளும் பொழுது ஆய்வு முறைகளை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது
இதுதான் இந்த ரிசர்ச் நாலேஜ் நான் முதல்ல கூறினேன் அல்லவா, அந்த ரிசர்ச் நாலேஜோடயே நீங்க பிள்ளைகளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்க முயற்சி செய்வீங்க. உங்களை அறியாமலேயே அந்த ஸ்கில் வந்து அங்க வந்துடும். அந்த ஸ்கில் அங்க வந்த பிறகு அந்த திறன் தானே அது, அந்த திறனை வந்து உங்களோட பிரிக்க முடியாது. அப்ப எல்லாத்தையும் வந்து நீங்க ஆய்வு நோக்கிலே பாப்பீங்க. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது ஆய்வு நோ ஆய்வு சிந்தனையும் அந்த ஆய்வு அறிவும் வந்து உங்களை வந்து ஆளுமை கொள்ளும். ஓகேங்களா? ஆக அந்த அடிப்படையில தான் மாணவர்களை நம்ம வந்து ஒரு ஒரு ஆய்வு நோக்கில் வளருகின்ற ஒரு மாணவரை நம்ம உருவாக்க முடியும். கேள்வி கேட்க தோன்றது, அவனை சிந்திக்க தோன்றது, அவனையும் ஆய்வு செய்வதற்கான வழிக யோசித்து பார்ப்பதற்கு சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும். இதெல்லாம் நீங்க எங்கேருந்து ஒப்பிட்டு எதோ நீங்க கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற 21st நூற்றாண்டு கற்றல் கற்பித்தல் திறன் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கேபார் சொல்றோம்னா ஹாட்ஸ் ஹையோட திங்கிங் ஸ்கில்லோடைய ஒரு ஒரு பகுதியாக நம்ம பார்க்க முடியும். ஆக இப்படிதான் வந்து நம்மளுடைய ஆய்வையும் கற்றல் கற்பித்தையும் தொடர்பு படுத்த முடியும். நேரடியாக நம்ம படிக்கிற செய்யற ஆய்வு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து போய் சேராது. சில பேர் வந்து இப்ப ஒரு பக்தி இலக்கியம் ஒரு பெரிய புராணத்துல வந்து ஒரு ஆய்வு செய்வாங்க, அது போயிட்டு நான் வந்து பள்ளி பிள்ளைங்களுக்கு வந்து பள்ளியில வந்து ஸ்கூலுக்கு போய் என்ன என்ன எந்த வகையில வந்து அவங்களுக்கு வந்து சொல்லித்தர போறோம், பாடத்துல வந்து ஒரு பகுதி ஒரு 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 ஆண்டோ இல்ல ஒரு படிவத்துக்கோ நம்ம அந்த பாடத்தை சொல்லித்தர போறோம், அதோட முடிஞ்சிருது பாருங்களேன். அப்ப ஒட்டு மொத்தமான பலன் நம்ம இப்படி பார்க்க முடியாது. ஆனால் ஒட்டு மொத்தமான பலன் எப்படி வருதுன்னா, அவங்கள நம்ம அந்த மோல் பண்ணி உருவாக்குற அந்த ஆய்வு நெறி கொடுக்கறதுலதான் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு வெற்றி இருக்குதுன்னு நான் நினைக்கின்றேன். ஆக பெஞ்சலடிக்கான் அப்பயத்து பெஞ்சலடிக்கான் அப்படின்னு கேட்டான், ஆய்வு என்றால் என்ன அப்படின்னு செய்யும் போது ஆய்வை வந்து எங்க தொடங்க போறோம் எப்படி தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா வந்து இந்த ரெண்டு கேள்வி இருக்கும். ஒண்ணு வந்து வாட் என்ன, ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ஹவ், ஓகே. ஒன்னாவது வந்து வாட், ரெண்டாவது வந்து ஹவ். என்ன நம்ம ஆய்வு செய்ய போறோம், அதனை எப்படி செய்ய போறோம், இதனோட சேர்ந்து இன்னொரு கேள்வியும் இருக்கு, மூணு கேள்வி மொத்தம். வாய், எதற்காக செய்ய போகிறோம். அப்ப இந்த மூன்று கேள்விக்கான விடைதான் உங்களோட ஆய்வின் ஒரு பகுதியாக, ஒரு பெரும் பகுதியாக, முக்கியமான பகுதியாக அமையும். என்ன ஆய்வு செய்ய போகிறோம், அதனை ஏன் செய்ய போகிறோம், அதனை எப்படி செய்ய போகிறோம், இதுதான் வந்து மிக மிக முக்கியம். இப்ப என்ன செய்ய போகிறோம் என்று பார்க்கும் பொழுது உங்களோட தலைப்பு என்ன, உங்களுடைய சிக்கல் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, இது என்னல வந்துருச்சு. ஓகே, வாய், எதற்காக செய்ய போகிறோம், இந்த ஆய்வு செய்யறதுனால யாருக்கு என்ன நன்மை, என்ன சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ஸ்டடி, ஓகேங்களா? அப்ப வாய், ஓகேங்களா, எதற்காக இந்த ஆய்வை நாம செய்ய போகிறோம். மூன்றாவது, சரி நம்ம வந்து என்ன செய்ய போறோம் முடிவு பண்ணிட்டோம், என்ன நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப என்ன பலன்னு தெரிஞ்சிருச்சு, சரி இப்ப எப்படி செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், ஹவ், எங்க தொடங்கி எங்க முடிக்கிறது, இது வந்து ஒரு ப்ராசஸ் நம்ம தான் சொன்ன அல்லவா. அதுதான் ஸோ பெஞ்சலடிக்கான் ஒரு பக்கம் சத்து ப்ராசஸ் என் சிஸ்டமெத்தி படை பொருசோலான் பொருசோலான் என் கண்டா டிஸ்லேடி. ஸோ நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் கொடுத்துருப்பாங்க பெஞ்சலடிக்கன்னா என்னன்னு, ஓகேங்களா? சில பேர் என்ன சொல்லுவாங்க பெஞ்சலடிக்கா அதெல்லாம் சத்து ப்ராசஸ் என் ஒரு மூளை டெரிப்பட பெஞ்சாத்தான் மசாலா, ஒரு சிக்கல்ல இருந்தான் ஒரு ஆய்வு வந்து பிறக்கிறது, அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த சிக்கலுடைய வெளிப்பாடாக ஒரு பெர்சோலானாக காட்டுறோம். அந்த பெர்சோலானை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கஜ்ஜி பண்ண போகிறோம், சிலடி பண்ண போகிறோம் என்பது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா சத்து ப்ராசஸ் சிஸ்டமத்தி எம் பபிட்கன் புங் உம்புலான் டன் புங் அனலிசா மக்குவா உத்தம் நிறங்கன் டன் மஹாமி சத்து தொப்பி, ஒரு துறை ஒரு தலைப்பு சார்ந்த ஒரு அறிவு, ஓகேங்களா? ஒரு சிக்கல் சார்ந்த புரிதல், சிக்கல் புரிதல், சிக்கல் அல்லது இஷ்யூஸ்ன்னு வச்சுக்கோமே. ஸோ அதனோட புரிதல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, எப்படி புரிந்து கொள்கிறீர்கள், அதை எப்படி விளக்க போறீங்க என்பது வந்து இந்த ஆய்வோட ஒரு முக்கியமாக ஒரு ஒரு அடிநாதமாக அமைகின்றது, ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சிக்கலை நம்ம வந்து கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஆய்வை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக நமக்குள்ள வந்து சில கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டும். இப்ப நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து நோக்கம் இருக்கும், ஆய்வு நோக்கம் வந்து நம்ம வந்து முடிவு செஞ்சிருவோம். இப்ப அந்த ஆய்வு நோக்கத்தை அடைவதற்கு நமக்கு சில கேள்விகள் இருக்க வேண்டும். அப்ப அந்த கேள்விகள் கேட்டோடனே அந்த கேள்விகளுக்கான பதில் தேடுகின்றோம்.
பதில் தேடும் பொழுதுதான் நமக்கு வந்து தரவுகள் கிடைக்கும். அந்த தரவுகள் தான் நமக்கு வந்து அந்த கேள்விக்கான பதிலாக அமையும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். பட் இதை பத்தி நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா பிறகு நம்ம பார்ப்போம், இந்த வகுப்புல நம்ம பார்க்க மாட்டோம். ஆக இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த இந்த ப்ராசஸ் வந்து நகர்ந்து செல்கின்றது. அப்ப எடுத்தோடனே நம்ம வந்து ஏன்னா சிக்கல்னு சொல்லுமா, அது தனியா ஒரு டாபிக் இருக்கும், எப்படிலாம் சிக்கலை அடையாளம் காண்றது, ஆய்வு சிக்கல்னா என்ன, எதுக்கு ஆய்வு சிக்கல் மிக முக்கியமாக அமைகின்றது போன்றதை நம்ம வந்து பிறகு அந்த அடுத்த வகுப்புல பார்ப்போம். பட் இங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு சிக்கலை உறுதிப்படுத்தின பிறகு, தேர்ந்தெடுத்த பிறகு அதுக்கான கேள்விகளை நீங்கள் கேட்பீங்க, அந்த கேள்விக்கான பதில் தேடுகின்ற வகையில வந்து அந்த தரவுகள் அமைஞ்சிருக்கும் என்பதை நீங்க பார்க்கிறோம். ஓகேங்களா? சரி, இது வந்து நான் நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணிட்டு, இந்த கேப்பன்திங்கன் பஞ்சிலடிக்கான், ஏன் வந்து இந்த நம்ம செய்யற ஒவ்வொரு ஆய்வும் ஏன் முக்கியம்? நம்ம பொதுவாக நம்ம என்ன செய்யறோம்னா, ஆய்வு செய்கிறோம். ஆய்வு செய்யும் போது ஏதோ முந்தைய தலைப்புகளோ இல்லை நண்பர்கள் செய்த தலைப்புகளோ அல்லது ஏதோ நம்ம நூலகத்தில் பார்த்த சில டீசிஸ் வந்து ஏதோ உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கோம், ஓ இந்த தலைப்புல செய்யலாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்க, ரெண்டாவது சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்க, இந்த மாதிரியான சில தாக்கங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் பாருங்களேன். ஆனால் எப்படி இருந்தாலும் கூட நீங்கள் செய்கிற ஆய்வு வந்து எந்த வகையில் வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, இந்த ஆய்வுனாலே ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கின்ற ஆய்வு குறிப்பாக இந்த முதுகலை முனைவர் பட்ட மாணவர்கள் வந்து இந்த முதல் லெவலில் வந்து நீங்கள் நிற்க முடியாது. ஜிலாஸ் சொத்து தியோரி முடியாது. அது வந்து ஒரு கால முதுகலைக்கு ஓகே, முதுகலை மாணவர்கள் வந்து ஒரு தியோரியை வந்து விளக்கிக்கிட்டே போகலாம், தரவுகளை வைத்து கொண்டு நீங்கள் விளக்கிக்கிட்டு போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் ஆய்வு ரொம்ப முக்கியம்னா, பங்கொன்கன் தியோரி பாரு, புதிய கோட்பாடுகளை நீங்கள் கொடுப்பது அது வந்து முதுகலை நிலையில ரொம்ப கடினம். ஈவன் முனைவர் பட்ட படிப்பு செய்யறவங்க கூட ரொம்ப கடினமான ஒன்று இந்த புதிய கோட்பாடுகளை வந்து உருவாக்குவது. இது வந்து அவ்வளவு எளிது அல்ல. ஓகேங்களா? அடுத்தது வந்து இது நம்ம முடியலனாலும் பரவாயில்ல, அதாவது பங்கொன்கன் தியோரி பாரு வந்து முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் முனைவர் பட்டம் வந்து குறைந்தபட்சம் கம்பாங்கான் தியோரி எங் சரியாது. எப்படி வந்து ஒரு தியோரி கோட்பாடை வந்து நம்ம வந்து கம்பாங் பண்ண முடியும்? அப்ப அதெல்லாம் வந்து ஒரு புதிய கான்ட்ரிபியூஷனாக உங்களுடைய கொடை, இந்த ஆய்வு உலகத்திற்கு உங்களுடைய கொடையாக அமைகின்றது. சரிங்களா? இந்த மூன்று அடிப்படையில நம்ம வந்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் வந்து அமைகின்றது. ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக இந்த பஞ்சிலடிக்கன் வந்து பொதுவாக வந்து முப்பிற்காய்ப்பங்க தகவான் எங் சரியாது. இப்போ நம்ம ஆய்வு செய்யும் போது ஓகேங்களா, நான் முதல்ல கொஞ்சம் சுருக்கமாக பள்ளி அளவில் வச்சு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பள்ளியிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஆய்வுன்னு செய்யும் பொழுது நமக்கு எந்தெந்த வகையில் வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு நன்மையை கொடுக்கின்றது அப்படின்னு பார்த்தோமா, வந்து ஒன்றாவது வந்து நம்ப பங்க தகவான் சாத்து மசாலா அத்தா இஷ்யூ. நம்ம முதல்ல என்ன செய்யறோம், ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. அப்ப இஷ்யூ கண்டுபிடிக்கும் போதே அந்த இஷ்யூக்கான ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வந்து நம்ம வந்து அங்க வந்து பதிவு செய்வோம், சில ரெஃபரன்சஸ் வந்து கொண்டு வருவோம், சில எல்லாம் புராணம் எடுத்து வருவோம். ஓகேங்களா? சோ அப்ப அந்த அந்த இஷ்யூவை பத்தியான கூடுதல் தகவல் விளக்கம் புரிதல் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். ஓகேங்களா? அடுத்து வந்து மகாமி மசாலா முலாடி அசில் பச்சான் பங்கும் புலன் செருத்த பங்கன மக்ளுமான். இப்ப அந்த இஷ்யூ தெரிஞ்சுக்க பார்த்தோன்னே நம்ம என்ன செய்யறோம், போய் லிட்ரேச்சர் ரிவ்யூ படிக்கிறோம், ஸ்டடி செய்யறோம், லிட்ரேச்சர் ஸ்டடி செய்யறோம். அப்போ முந்தைய ஆய்வுகள்லாம் படிக்கிறோம். படிக்கும் பொழுது நம்ம நாட்டில் உள்ள ஆய்வுகள், வெளிநாட்டில் உள்ள ஆய்வுகள், நம்ம நாட்டில் அல்லது நம்மளுடைய தலைப்பு மாதிரி வெளிநாடுகளில் ஓகேங்களா, தென்கிழக்காசிய நாடாக இருக்கட்டும் அல்லது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் அல்லது எந்த உலகத்தில் எந்த மூலையில் வேணால் இருக்கட்டும், அந்த மாதிரி ஆய்வுகளை போய் தேடி படிக்கிறோம். இன்னொரு தவறு நம்ம வந்து என்னன்னா, பொதுவாக வந்து நம்ம நாட்டில் உள்ள கட்டுரைகள் மட்டுமே, ஆய்வு கட்டுரைகள் மட்டும் படிப்பது வந்து மிகப்பெரிய ஒரு பலவீனமாக அமைந்துவிடும். அப்போ நம்ம வெளி உலகத்தில் போயிட்டு வெளிநாடுகள் எப்படி செய்யறாங்க என்பதை படிக்கும் பொழுது நம்மளுடைய அறிவு பெறுகிறது. ஓகேங்களா? முமஹாமி மசாலா முலாலி அசில் பச்சா ஆன் ஓகே, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்றும் கொஞ்சம் கூடுதலாக தெளிவாக நம்ம விளங்கிக் கொள்வோம். அடுத்து வந்து இல்மு பாரு சுபகே தம்பஹான் யாங் முன்னொக்கும் அத்தம்பும் புக்திக்கன் கப்புத்துசன் பெண்ணிடிக்கன் இல்லை பாஸ். அப்போ முந்தைய ஆய்வுகளின் ஃபைண்டிங்ஸ் சொல்லுவாங்களே, ஓகே பாஸ் ஸ்டடிஸோட ஃபைண்டிங்ஸ் எப்படி இருக்கு, நம்மளுடைய கஜியானுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமாக அமைகின்றதா அல்ல வேற மாதிரி இருக்கா ஓகேங்களா, ஸோ போன்ற செய்திகளை வந்து நம்ம இந்த ஆய்வை நம்ம நடந்து நகர்த்தி செல்லும் பொழுது இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வோம். அடுத்து டி லக்குக்கன் டி ஸ்வத்து லோக்காசி பரு அத்த மொழி பக்கம் பாப்புலேஷன் எம்பர் பேஜர். ஏதாச்சும் ஒரு இப்போ ஃபீல்ட் ஒர்க்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ
ரிசர்ச்ல ரெண்டு வகையான ரிசர்ச் இருக்கு, ஒன்று ஃபீல்ட் ஒர்க் ஓகேங்களா, ஒன்னொன்று வந்து ஆம்சேர் ரிசர்ச் சொல்லுவாங்க ஓகேங்களா, அதாவது புத்தக நூலக ஆய்வுன்னு சொல்லுவோம் அது. அப்ப புத்தகத்துல இருக்கின்ற இலக்கியமா இருக்கட்டும், நாவல் சிறுகதை அல்லது ஏதாச்சும் டாக்குமெண்ட் அனாலிசிஸ் பண்றது போன்றவற்றை வந்து நம்ம ஆய்வு செய்யும் போது அது ஆம் சேர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நம்ம ஃபீல்ட் ஒர்க் போகும்போது ஒரு புதிய பாப்புலேஷனா மக்களை பார்ப்பீங்க, அங்குள்ள மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ஆய்வு செய்வீங்க, ஒரு புதிய இடத்துக்கு நீங்கள் போவீங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு புதிய அனுபவமும் அது ஆய்வு சார்ந்த அறிவையும் நமக்கு கொடுக்கும். அடுத்து பண்ணுவோம் இல்மு பாரு டப்பான் டிசிப்ளின் இல்மு எடுத்துருக்கு. இங்கே தான் வந்து நமக்கு ரிசர்ச் கேப் வருது. இந்த ஏற்கனவே நம்ம பாஸ் ஸ்டடி செய்யும் போது நம்ம வந்து ஒரு கேப் கண்டுபிடிப்போம், இதை பற்றி யாருமே செய்யலையே அப்படின்ட்டு. ஸோ பொதுவாக நம்ம என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறோம், இது வந்து சீனத்தில் செஞ்சுட்டாங்க, இது வந்து மலையில செஞ்சுட்டாங்க, ஆனால் தமிழ் மொழிக்கு செய்யலை, இது வந்து ஒரு ரிசர்ச் கேப்பாக நம்ம சொல்கிறோம். அது வந்து ரொம்ப வீக்கான ஒரு ரிசர்ச் கேப் சொல்லலாம், பட் ஆனால் வந்து ரொம்ப வீக்கானது. ஏன் வீக்கானது, நம்ம லிட்ரேச்சர் படிக்கும் போது உங்களுக்கு அதை பற்றி நாங்கள் விளக்குவோம் ஓகேங்களா. ஸோ இருந்த போதிலும் அந்த ஒரு கேப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியுது, கண்டுபிடிச்சி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறோம், நிரப்பிடத்தை நிறைவு செய்கின்றோம் ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து உங்களுடைய அறிவு ஆய்வு சார்ந்த அறிவை வந்து வளப்படுத்திக்கிட்ட ஒரு நிலையை பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக கொஞ்சம் நடிக்கான் ரெப்ளிகா சி ஹஞ்சம் நம்ப இல்முடலம் கான்டெக்ஸ்ட் கார்டு அண்ட் லோகாசி அத்த பாப்புலேசி எம்பர் பேச. இது வந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஒரு இதுவும் அறிவு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெப்ளிகா சி அப்படின்னு சொல்லும் போது ஒன்றை போல் அது இருக்கும், ஆனால் அது உங்களுடைய புதிய தலைப்புலேயோ புதிய இடமோ அல்லது புதிய பங்கேற்பாளர்களோ அதில் இடம்பெற்றிருப்பாங்க. இப்போ நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு வாசிப்பு திறன் பற்றி சீன பள்ளி மாணவர்கள்ட்ட செஞ்சுருக்காங்க. நீங்கள் அந்த சீன பள்ளி மாணவர்களை மட்டும் வெளியாக்கிட்டு தமிழ் பள்ளி மாணவர்களை அங்கே போட்டு உங்கள் ஆய்வு செய்கிறீங்க, அது வந்து ஒரு ரெப்ளிகாசி ஒன்று போல் அதை அப்படியே எடுத்து பயன்படுத்தி உங்கள் ஃபார்மேட்டு எல்லாமே அப்படியே இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் வந்து அது அப்படியே வந்து 100% வந்து அதை வந்து தீர்வு பண்ண மாட்டீங்க ஓகேங்களா. ஆனால் அந்த ஃபார்மேட்டும் சரி மெத்தடாலஜியும் சரி தியரியும் சரி ஓரளவு அதே போல் இருக்கும். இது வந்து ரெப்ளிகாசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளுடைய அறிவை வந்து பெருக்குகின்ற ஒரு நிலையை வந்து பார்க்க முடிகின்றது ஓகேங்களா. சரி அடுத்து இன்னொரு பகுதி ஓகே, இந்த இது பகுதியோட நினச்சி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஜெனிஸ் பஞ்சலடிக்கான். அடுத்து ஆய்வாளர்களுக்கு வந்து என்ன தெரியும்னா, ஒரு ஆய்வீடு எழுதும் பொழுது நமக்கு வந்து இந்த ஆய்வு என்பது சில வகைகளில் அமைந்திருக்கின்றது ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 வகையை வந்து நான் பட்டியலிட்டிருக்கேன். ஸோ இதை மட்டும்தான் இன்றைக்கி பார்ப்போம். பிறகுலாம் வந்து நம்ம ஒவ்வொரு பாடத்தலைப்புலையும் வந்து நம்ம எப்படி இந்த ஆய்வடி எழுதுவது என்பதை நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து அசஸ் ஓகே, இது வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க, மிகவும் அடிப்படையான ஒரு ஆய்வு. இங்கே போட்டிருக்கோம் பாருங்களேன், அதாவது துஜுவன். ஏன் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச் நமக்கு தேவைப்படுதுன்னா, உன்தோ மணிக்கற்கான் இல்மு பொங்கத்தவன் தன்தான் சிசத்து ஃபெனமினா. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதை அப்படியே நீங்கள் டாக்குமெண்ட் பண்ண போறீங்க, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஓகேங்களா. ஸோ சொந்தோ பார்த்தீங்கன்னா வந்து மஹாமி பங்காரு மக்ளும் பலாஸ் குரு அத்தாஸ் தஹ மோத்தியாசி பிளஜர் அத்தா காய பொம்பளஜர் அமெரிக்க ஓகேங்களா. இது வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தலைப்பு. ஸோ உங்களோட தீசிஸ் கூட நீங்கள் இந்த மாதிரியான தலைப்புகளை வந்து நீங்கள் கொடுக்கலாம். பட் இப்போ வந்து ஒரு கால உங்களுக்கு வந்து ரொம்ப பிகினிங் லெவலில் இருக்கும், இந்த வகைப்பாடுகள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து படிக்கணுமான்னு கேட்டால் படிக்கணும் தேவையில்ல, தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா சில பேர் வந்து இப்போ இந்த HLP கூட சில பேர்லாம் சில சினாப்சிஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க திருப்பி கொடுப்பதற்கு. பார்த்தேன் சில பேர் வந்து பனிலாயில் சில பேர் இருக்காங்க, அசாஸில் சில பேர் இருக்காங்க, குணாலில் சில பேர் இருக்காங்க, பஞ்சிக்காங்க, பங்குனால் வந்து சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வகைப்பட்ட வருது, படைப்புகள் வருது, ஆனால் அவங்களுக்கே தெரியல அவங்க எந்த வகை ஆய்வை வந்து அவங்க மேற்கொள்கிறார்கள் என்று. ஸோ ஒரு சின்ன ஒரு அறிமுகமாக, அப்போ இது வந்து என்னென்னா ஒரு சூழலை ஒரு ஃபெனமினை வந்து அப்படியே நம்ம வந்து படம் பிடித்து காட்டுறது தான். ஆனால் குணான்னு போகும்போது அப்ளைட் ரிசர்ச், இது வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இது வந்து அப்ளைட் ரிசர்ச், இதுதான் ரெண்டு பெரிய கூறுகள் ஆய்வில் ஓகேங்களா. இருந்த போதிலும் அடுத்த மூணு உங்களுக்கு நான் விளக்குறேன். இந்த குணான்னு சொல்லும் போது அப்ளைட் ரிசர்ச்ல வந்து என்னன்னா அது பயனாக்கம்னு சொல்லுவோம், பயனாக்கம் மொழியில வந்து அது பயனாக்கம்னு சொல்றோம். உத்தோ மஞ்சள் சேகன் மசாலா பிரபுபோ அம்மாலாம் டெலம் பண்டிடிக்கன். அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப்ளைட் ரிசர்ச் வந்து என்னதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண போறோம், ஆனா ஃபண்டமெண்டல் வந்து பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணல, நம்ம என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம காட்டுறோம் ஓகேங்களா. ஆனா இங்க வந்து ஒரு
பிரச்சனைக்கு வந்து சால்வ் பண்றதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம இறங்குறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா மனுத்துக்கன் பண்டுக்கத்தான் பாலிங் சிசுவாய் உன்தோ முலாத்தி குரு மங்குனுக்கன் போர்ட்ஃபோலியோ பகி பண்ணலயன் பிரஜார். இது வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து அவங்க சொல்யூஷன் கொடுக்குறாங்க. மனுத்துக்கன் பண்டுக்கத்தான் பாலிங் சிசுவாய் இதுதான் சரியான முறை அப்படின்னு நம்ம காட்டுறோம். இது வந்து அப்ளை லிங்குஸ்டிக்ல அப்ளை ரிசர்ச்ல வந்து ஒரு பகுதியாக அமைகின்றது. அடுத்ததாக அந்த பண்ணிலாயின் சொல்லும் போது இது வந்து இவேலுவேஷன் செய்யணும். நம்ம உன்தோ மொம்பொட்கா புத்துசான் தன்தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க. இது வந்து ஒரு சொந்தம். இது இது வந்து நம்ம பார்த்தோமா வந்து மொம்பொட்க புத்துசான். அப்படின்னா எப்போ வந்து நம்ம பண்ணிலாயின் செய்யறோம் இவேலுவேஷன் செய்யறோம் செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது பாஸ் ஃபெயில்னு கிடைக்கு தெரியுது. அப்போ இங்கே வந்து மொம்பொட்க புத்துசான் சமாடு மன்னருஸ்கன் அத்தா தீடா. இப்போ இதை நம்ம தொடர்ந்து செய்யணுமா வேணாவா? இப்போ கடந்த ஆண்டு வந்து நம்ம வந்து இந்த 12 வாரம் வந்து நம்ம வந்து இந்த பயிலரங்கம் நடத்தினோம். இந்த 12 வாரம் பயிலரங்கம் நடத்தும் பொழுது கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து குறை நிறை பாரம் கொடுத்தோம். கொடுக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் வந்து இந்த பயிலரங்கம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னோமா. இப்போ நாங்கள் முடிவு எடுத்திருப்போம் இதை நம்ம தொடர்ந்து நடத்த வேண்டாம் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு பண்ணிடலாம் இவேலுவேஷன் ஓகேங்களா. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த ரிசர்ச்சில் வந்து திண்டாக்கன் திண்டாக்கன் சொல்லும் பொழுது கஜியன் திண்டாக்கன் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஐபிஜியில் வந்த ஆசிரியர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கஞ்சியா திண்டாக்கன் வந்து ஒரு காலத்தில் வந்து இது மட்டுமே ஒரு ரிசர்ச் டிசைனாக ஐபிஜியில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த எக்ஷன் ரிசர்ச்சையும் தாண்டி அவங்க ஃபண்டமெண்டலுக்கு வந்துட்டாங்க அப்ளைக்கு வந்துட்டாங்க அப்புறம் எட்னோகிராஃபி ஸ்டடிஸ் இந்த மாதிரி பல வகையான ரிசர்ச் டிசைனுக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ நம்ம டிசைன் போல டைப் ஆஃப் ரிசர்ச் மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. அங்க அந்த அடிப்படையில் இந்த கஜன் திண்டாக்கனில் வந்து உன்தோ மணிக்கன் கபிற்கு சனன் அமலான் டிசுபோ லொக்காசி செப்பர்த்தி கிளாஸ் அத்தா இன்ஸ்டிடியூசி பண்ணிடிக்கன் தன்ப மும்போ ஜெனரலிசாசி. அப்படின்னா இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கஜன் திண்டாக்கன் சில பேர் கேட்பாங்க ஸ்கூலில் செஞ்ச கஜன் திண்டாக்கன் மாஸ்டருக்கு செய்ய முடியுமா பிஹெச்டி செய்ய முடியுமா? ஸோ தாராளமாக செய்யலாம். இப்போ வந்து பிஹெச்டி லெவலில் கூட கஜன் திண்டாக்கன் வந்து ஆளுங்க செய்கிறாங்க. அப்போ அதுக்குன்னு சில சில வழிமுறைகள் இருக்குது சில அணுகுமுறைகள் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தி அந்த மெத்தடை வந்து நம்ம வந்து செய்ய வேண்டும். அப்போ அது எத்தனை சைக்கிள் வந்துட்டீங்க 2வது சைக்கிள் இருக்கீங்களா 7வது சைக்கிள் இருக்கீங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் செய்யலாம். பொதுவாக பள்ளி லெவலில் 7வது சைக்கிள் வரைக்கும் நீங்கள் போக மாட்டீங்க 1வது சைக்கிள் அதிகபட்சம் 2வது சைக்கிள் அதோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த சாப்டருக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் முதுகலை முனைவர்னு சொல்லும் பொழுது அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கொஞ்சம் ஆழமாக ஒரு பெரிய ஸ்கோப்பில் வந்து நீங்கள் அதை பார்க்கறதுக்கான ஒரு சூழல் வந்து அமையும். அது வந்து கஜியன் திண்டாக்கன் அகம் நென்துக்கன் கைடா பொம்பன் துக்கன் கும்புலான் யாம் சிசுவாய் அகர் பிளஜர் முங்க ஆசிரியர்கான் பெஞ்சா பையன் யாம் பள்ளி திங்கி. ஸோ இங்கே கஜன் திண்டாக்கன் வந்து செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அது மாணவர்கள் வந்து சரிப்படுத்துறதில்லை. உண்மையாக பார்க்க போனால் ஆசிரியர்களை சரிப்படுத்திக் கொள்வதற்கு அதாவது கற்பித்தலை வந்து சரியாக முறையாக கொண்டு போய் மாணவர்கிட்ட சேர்க்க தவறுனால் தான் மாணவர்களுக்கு வந்து புரியல. அதனால் மாணவர்கள் புரிகிற வகையில் நான் என்னுடைய டீச்சிங்கை வந்து நான் மாற்றிக்கொள்கிறேன் என்பதற்காக இந்த கஜன் திண்டாக்கன் வந்து செய்வாங்க. இறுதியில் அவுட்புட் எங்கே பார்ப்போம்னா பெஞ்சா பையன் முறை ஓகேங்களா. பிள்ளைகள் மாணவர்களுடைய அந்த அடைவு நிலை வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை வந்து ஒரு ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கிட்டு மற்ற அந்த டெக்னிக் வந்து மற்ற பள்ளிகளுக்கோ மற்ற ஆசிரியர்களுக்கோ நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இது கஜன் திண்டாக்கன் ஓகேங்களா. இது வந்து ரிசர்ச் டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரியான ரிசர்ச் டிசைன். இறுதியாக பெங்கலடிக்கன் டன் பொம்பங்குனன் இது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்னு சொல்கிறோம்ல ஓகே. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இது ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ரிசர்ச் டிசைனாக உருவாயிருச்சு ஓகேங்களா. காரணம் வந்து இது வந்து சில மெத்தட்ஸ் இருக்குது டிசைன் அண்ட் டெவலப் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. இது டிடிஆர் அந்த டிடிஆர் என்பது அது ஒரு டிசைன் அது ஒரு டைப் ஆஃப் ரிசர்ச். ஸோ இது வந்து நமக்கு என்னதுன்னா உன்தோ முஞ்சில சேக்கன் மசாலா அமலான் பண்டிடிக்கன் டெங்கன் மும்பாங்கன்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்து நம்ம முதல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து செய்யறதுக்கு முன்னுக்கு தேவை என்னன்னு கண்டுபிடிப்போம். நீட் அனலிசிஸ் செய்து விட்டு அப்புறம் அந்த ப்ராடக்டை வந்து நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு அதை வந்து இவேலுவேஷன் செய்துட்டு அதுக்கு நான் ரிப்போர்ட் நம்ம எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ ஒரு சொந்தம் அப்படின்னு பார்த்தோமா வந்து முன்னெடுத்துக்கான் சமாட மோடியூல் இப்போ பிளாஜாரன் அத்தா ஸ்தாலியன் சிசுவா அத்தா தீதா உன்தோ பிளாஜா அதப்போ உன்தோ முறி ஓகேங்களா. இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் இப்போ கடந்த காலம் பெருந்தொற்று காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறீங்க. சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை சிக்கல் இருக்குது. அதை சிக்கலை தவிர்ப்பதற்கு நீங்களே சொந்தமாக வந்து ஒரு மாடியூல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ முதல்ல சிக்கலை கண்டுபிடிச்சிட்டு ஒரு நீட் அனாலிசிஸ் செஞ்சுருப்பீங்க. அதன் பிறகு அதை கொண்டு நீங்கள் வந்து ஒரு மாடியூலை கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாடியூல் கிரியேட் பண்ணுறது தான் வந்து இப்போ மினான் மாடியூல் டிசைன் டிசைன் பண்ணிட்டு அதை டெவலப் பண்ணுறீங்க. டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் இவேலுவேஷன் செய்கிறீங்க.
செஞ்சுட்டு அப்புறம்தான் வந்து இந்த மாடியூல் வந்து பயன் விலை பயன் எப்படி இருக்கு, கபருக்கு சனன் மாடியூல் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க வந்து கஜியால வந்து ஒரு முடிவா சொல்லுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஆறு வகையான டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த ஆய்வுல வந்து இப்படி பல வகை இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு எது பொருத்தமாக அமைகிறது, எந்த வகையான ஆய்வுல வந்து உங்களுக்கு வந்து நீங்க பாண்டித்துவம் பெற்றிருக்கிறீர்கள் அல்லது படித்து தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் போன்ற தகவல்களை தெரிந்து கொண்டு நீங்க வந்து அந்த வகையை வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். காரணம் எல்லா வகையும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா நோக்கங்களுக்கும் வந்து பொருத்தமா அமையாது. அப்ப சில வகைக்கு ஏற்றமான நோக்கங்கள் தான் நீங்க வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அதே மாதிரி குவான்டிடேட்டிவ்க்கு இந்த மாதிரி நோக்கத்தை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும், குவாலிட்டேட்டிவ்க்கு வந்து இந்த மாதிரியான நோக்கத்தை தான் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும் என்ற சில வரைமுறைகள் நமக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம ஆய்வே நகர்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது நீங்க ஒரு ப்ரொபோசல் கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஒட்டு மொத்தமா உங்களுடைய அந்த ப்ரொபோசல் முதல் பக்கத்துல கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சு நீங்க சரியான டைரக்ஷன்ல போறீங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு பேனலோ ஒரு விரிவுரையாளரோ உங்களோட சூப்பர்வைசரோ பார்க்கும் போது சில ஏரியா மட்டும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுடைய ஆய்வேடோ அல்லது ஆய்வு முன்மொழிவோ எந்த நிலையில் இருப்பது என்பதை அவங்க ஓரளவுல பெரும்பாலும் வந்து கண்டறிந்து அதை வந்து மண்ணிலாய் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி, அடுத்ததாக ஓகே நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம பிறகு பார்ப்போம். ஓகே, இன்னும் 2 நிமிடம் இருக்கின்றது, இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ பெஞ்சிட்டிக்கல் வந்து பொதுவாக வந்து பார்க்கும்போது நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் இதுதான் நான் இப்போ இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால் நம்ம டிசைன் எடுத்தோடனே நேராக குவான்டிடேட்டிவ் அல்லது குவாலிட்டேட்டிவ் போட்டுருவோம். இது வந்து டிசைன் கிடையாது, இது வந்து ஒரு மெத்தட், ஒரு கைடா குவாலிட்டேட்டிவ் கைடா குவான்டிடேட்டிவ். நம்ம டிசைன் என்பது நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுங்களா, டைப் ஆஃப் ரிசர்ச்சஸ் அதுக்கில டைப் ரிசர்ச் டிசைன் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான டிசைனுக்கு உள்ளதான் வந்து இந்த குவான்டிடேட்டிவும் குவாலிட்டேட்டிவும் அமைகின்றது. ஆக இந்த குவான்டிடேட்டிவ்க்கும் குவாலிட்டேட்டிவ்க்கும் உள்ள வேறுபாடை வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ரிசர்ச் டிசைன் அல்ல, இது வந்து நீங்கள் தரவை திரட்டுவதற்கான ஒரு ஒரு அணுகுமுறை அவ்வளோதான் ஓகேங்களா. சரி, நினைக்கிறேன் இந்த சூழலோட இது இன்றைய வகுப்பில் வந்து இது வரைக்கும் போதும் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கேள்வி பதிலுக்கு வந்து நான் கொஞ்சம் வழிவிட்டுட்டு நம்முடைய முனைவர் மலரவெளியும் முனைவர் தனலட்சுமி அவர்களும் இருக்கின்றார்கள். ஸோ அவங்களும் வந்து பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கின்றேன். உங்களுடைய கேள்விகள் வந்து கேட்பதற்கு உங்களுக்கு வந்து தயக்கமாக இருந்தால் நீங்கள் சேட் பாக்ஸில் கூட நீங்கள் கேள்விகள் வந்து நீங்கள் தட்டச்சு செய்யலாம் சரிங்களா. ஆக ஏற்குறைய ஒரு 1.5 மணி நேரம் சில விஷயங்கள் வந்து அடிப்படையான ரிசர்ச் தொடர்பான சில விஷயங்கள் வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். சரி, கேள்வியை தான் நீங்கள் கேட்கலாம். கேள்விக்கு எதுவும் இல்லைன்றா எல்லாமே ரொம்ப தெளிவாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என்ன கேள்வி கேட்கறது கூட மேபி உங்களுக்கு வந்து சில பெரும் சவாலாக அமைக்கலாம், நீங்க கேட்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றோம், கேள்விக்கும் பரவாயில்ல. வணக்கம் 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 கேளுங்க. என் பெயர் ராஜராஜன். சொல்லுங்க சார். இப்ப நீங்க சொன்ன இந்த வகுப்பு முதல் நாள் அன்னைக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. நீங்க சொன்ன அந்த விளக்கம்லாம் மிக சிறப்பாக இருக்கின்றது. இதுல எனக்கு சில கேள்விகள் இருக்கின்றது. அதாவது இந்த ஆய்வு, இந்த முனைவர் அல்லது முதுகலைப்பட்ட ஆய்வு வந்து வெறும் பள்ளிகளை தொடர்பு கொண்டு பள்ளியில் இருக்கின்ற பாடங்கள், பள்ளி சூழல் அதை கொண்டுமே செய்யக்கூடிய ஆய்வக அல்லது வெளியில் இருக்கின்ற வேற ஏதாவது தலைப்புகளை எடுக்கலாமா, அது கேள்வி ஒன்று. கேள்வி இரண்டு, பள்ளிகள் என்று பேசும்போது இந்த ஆய்வுகள் பத்தி பேசும்போது இந்த பாடங்கள் தொடர்பாகவே எல்லா ஆய்வுகளும் இருக்குது. பாடங்களுக்கு அண்டான இப்போதைய கல்வி முறையில வந்து இணைப்பாடம் கோக்குரிக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அது வந்து கல்வியில மிக முக்கியமாக கொண்டு வராங்க. அது ஒரு 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 சமநிலையான மாணவன் உருவாக்குவதற்கு இணைப்பாடம் மிக முக்கியம். இணைப்பாடங்களை இது போல ஆய்வுகள் செய்யறதுக்கு வழி உண்டா, இணைப்பாடங்கள் இருக்கின்ற அதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ்
மாணவர்களுடைய செயல் ஆக்டிவிட்டிஸா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த கவாட் கக்கின்னு வாங்க, அதாவது அந்த கவாட் கக்கி வந்து ஒரு மாணவனை அவனுடைய டிசிப்ளினை அவனுடைய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் செய்ய முடியுமா? இந்த ரெண்டு கேள்விகளும் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். முனைவர் தனலட்சுமி அல்லது மலர்வழி, நீங்கள் எதுவும் பதில் சொல்ல விரும்புறீங்களா? வணக்கம் ஐயா. அவருடைய கேள்விக்கான பதில் என்னன்னா, முதல்ல வந்து நீங்க எந்த துறை சார்ந்து செய்ய போறீங்கன்றதை முதல்ல பார்க்கணும். அடுத்தது வந்து நீங்க சொந்தமா படிக்க போறீங்களா அல்லது வந்து உபகார சம்பளம் பெற்று படிக்க போறீங்களா அப்படிங்கறதுலாம் இருக்கு. இப்போ உபகார சம்பளம் பெற்று நிதி உதவியோடு தான் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா, உபகார சம்பளம் கொடுக்கின்ற அந்த நிறுவனம் என்ன ஆய்வுக்கு வழிவிடுறாங்க அப்படிங்கிறது. பொதுவாக HLP அப்படின்னு வரும் பொழுது கல்வி சார்ந்த எந்த ஆய்வுக்கும் அவங்க வழிவிடலாம், ஆனாலும் அவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த துறைக்கான உபகார சம்பளம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் மொழி சார்ந்த துறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. புறப்பாடம் சார்ந்த துறைகள் இருக்கான்றது வந்து நீங்கள் HLP-னுடைய அவங்க வழங்குகின்ற அந்த உபகார சம்பள பட்டியலில் இந்த பாடம் இருக்கான்னு பார்க்கணும். அது ஆண்டுக்கு ஆண்டு மாறும், செய்ய முடியாதுன்னு கிடையாது. ஆய்வு வந்து நீங்கள் எது சார்ந்தும் செய்யலாம், ஆனால் அந்தந்த தலைப்புக்கேற்ற துறையை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த துறை எந்த பல்கலைக்கழகத்தில் எந்த புலத்தில் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நீங்க சுயமா உங்களுடைய சொந்த செலவில் படிக்க போறீங்கன்னா தாராளமா எங்க வேணாலும் போய் எந்த துறையில என்ன தலைப்புலையும் செய்யலாம், அதுல சிக்கலே கிடையாது. ஆனா HLP அப்படிங்கிற கல்வி அமைச்சின் உபகார சம்பளத்தோடு படிக்கணும் அப்படின்னா, அது ஒவ்வொரு ஆண்டும் என்ன துறைக்கு அவங்க அந்த உபகார சம்பளம் வழங்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் முடிவு செய்ய முடியும். நினைக்கிறேன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி, விளங்க. அதாவது சொந்த செலவில் படிக்க ஆசைப்படுகின்றவர்கள், அவர்களுக்கு அந்த முடிவில் இருக்கின்றவர்கள் வந்து எந்த தலைப்பிலும் அவர்கள் செய்யலாம், அதை அதை ஏற்றுக்கொள்ற எந்த பல்கலைக்கழகம் இருந்தாலும் அங்க போய் செய்யலாம், அப்படிதானே? ஆமா. இப்ப நீங்க புறப்பாடம் தொடர்பானா நீங்க வந்து எஜுகேஷன் ஃபேக்கல்டிலையும் செய்யலாம், கல்வியல் புலத்திலும் செய்யலாம், அல்லது சுக்கன் கசியாத்தான் அப்படிங்கிற மாதிரி சில புலங்கள் இருக்கு. வெவ்வேறு பல்கலைக்கழகத்துல வெவ்வேறு புலத்துல இது சார்ந்த ஆய்வுகள் நடந்து வருது, அது எங்க நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நன்றி. சார், கூடுதல் தகவலாக இப்ப அவரு சார் சொன்ன மாதிரி அது ஒரு புதிய சிந்தனை தான் பாருங்களேன். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கவாட் காக்கி செய்யும் போது மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க விளைப்பயன் அமைகிறது என்பது வந்து நீங்க ஒரு ஆய்வு செய்ய போறீங்கன்னா செய்ய முடியுமான்னு கேட்டீங்க. ஓகே, இப்ப செய்ய முடியுமான்னு கேட்டா முதல்ல நீங்க வந்து அந்த மாதிரியான ஆய்வுகள் முன்னுக்கு செஞ்சிருக்காங்களான்னு தேடணும். கொஞ்சம் தேடி பார்க்கணும், காவாட் காக்கி சம்பந்தமா செஞ்சிருக்காங்களா. நீங்க சொல்றது வந்து அது எனக்கு விளங்குது. ஏன்னா அந்த காவாட் காக்கி செய்யும் போது ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின், அப்புறம் அந்த மாதிரி நிறைய சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் இருக்கு பாருங்களா அவருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஆய்வுகள் நீங்க செய்யறத வந்து நீங்க ஒரு முந்தைய ஆய்வுகளை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆய்வை வந்து மேற்கொள்ளலாம். அது தாராளமா செய்யலாம் சார். கோகரிக்குலமா இருக்கட்டும், இல்ல இலக்கியமா இருக்கட்டும், அல்லது பொங்குருசன் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான நிறைய ஆய்வுகளும் செய்யறாங்க வெளியே. பொருளாதாரம், சோசியோ எக்கனமி, சமூகத்துடைய சோசியோ எக்கனமி சம்பந்தமான ஆய்வுகளா இருக்கட்டும், இப்படி எப்படி வேணாங்க அமையலாம். ஓகேங்களா, நன்றி. அடுத்த கேள்வி. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். என்னுடைய கேள்வி வந்துட்டு, என்னுடைய டிகிரி அதாவது முதுகலையும் இளங்கலையும் வந்து நான் தமிழ் மொழியில செய்யல, ஆனா வந்துட்டு அடுத்த கட்டம்ன்ற தமிழ் மொழியில வந்துட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இப்ப நான் வந்துட்டு முனைவர் பட்டத்தை தமிழ் மொழியில செய்ய முடியுமா, இல்ல வந்துட்டு முதுகலை வந்து செகண்ட் டிகிரி செய்துட்டு தான் வந்துட்டு முனைவர் பட்டம் தமிழ் மொழி துறையில செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்குது. முனைவர் மலர்வழி அல்லது முனைவர் தனலட்சுமி அவர்கள். நான் சொல்றேன், எது விடுபட்டா தன தொடர்ந்து சொல்லலாம்.
இவ பொதுவா நீங்க ஒரு துறை தேர்ந்தெடுத்து செய்ய போறீங்கன்னா அதை பற்றிய முன் அறிவு அல்லது பிற்புல அறிவு இருந்ததுன்னா அந்த துறை உங்களுக்கு உதவி செய்யும் இல்லையா. அப்ப நீங்க வந்து இப்ப தமிழ் மொழியில இளங்கலையோ முதுகலையோ செய்யாம நேரடியா முனைவர் ஆய்வு செய்ய போறீங்கன்னா என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்ப இப்ப நீங்க மொழியியல் செய்ய போறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், தமிழ் மொழியில மொழியியல் சார்ந்த ஆய்வு செய்ய போறீங்க அப்படின்னா மொழியியல் பற்றிய அடிப்படை விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒரு முதுகலை மொழியியல்ல செய்துட்டு நீங்க முனைவர் ஆய்வு செய்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக மெனக்கட வேண்டியிருக்கும். செய்ய முடியாதுன்னு கிடையாது, ஒவ்வொரு பாடத்துக்கும் அடிப்படை நுழைவு தகுதின்னு ஒண்ணு இருக்கும். அந்த நுழைவு தகுதி அந்த பல்கலைக்கழகத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை நீங்க நிறைவு செய்திருந்தீங்கன்னா செய்யறதுல பிரச்சனை கிடையாது. இன்னொன்னு இப்ப நமக்கு வந்து தமிழ்ல செய்ய போறீங்க அப்படின்னா தமிழ்ல எழுத முடியாது. மலேசியால வந்து நம்ம முனைவர் ஆய்வு தமிழ்ல செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. உப்சில கொஞ்ச நாள் கொடுத்தாங்க, இப்ப அங்கேயும் அந்த அந்த வாய்ப்பு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. எப்படி செய்தாலும் நீங்க வந்து உங்களுடைய ஆய்வு கட்டுரை மலாய் மொழி அல்லது ஆங்கிலத்தில் தான் எழுத வேண்டியிருக்கும். ஆக தமிழ் சார்ந்த ஆய்வுகள் தாராளமா செய்யலாம். அதை நீங்க எப்படி தொடர்பு படுத்திக்க உள்ள போறீங்க? இப்ப நீங்க கல்வியல்ல செய்தீங்கன்னா தமிழ் மொழியும் கல்வியும் தொடர்பு படுத்தி செய்யணும். இப்போ இலக்கியத்துறையில செய்தீங்கன்னா தமிழ் இலக்கியமும் அதை வந்து நீங்க வேற எது கொண்டு தொடர்பு படுத்த போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப நீங்க பெரும்பாலும் HLP-ஐ மையமாக கொண்டு இந்த கருத்தரங்களை கலந்துருந்தீங்கன்னா HLP கிடைச்சாதான் செய்ய போறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து கல்வி சார்ந்த ஒரு ஆய்வா தான் இருக்கணும். அப்ப தமிழ் மொழி அப்படின்னு வரும்பொழுது தமிழ் மொழி பாடமா தான் இருக்கணும்ன்றது கிடையாது. இப்ப தமிழை தொடர்பு மொழியாக கொண்டுள்ளதை பத்தி கூட ஆய்வு செய்யலாம். அல்லது வந்து இப்ப முதல்ல ஒரு ஆசிரியர் கேட்டார் இல்லைங்களா புறப்பாட நடவடிக்கை, அப்ப அந்த புறப்பாட நடவடிக்கையை நடவடிக்கையில் பயன்படுத்துகின்ற தொடர்பு மொழி அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்த மொழி அடிப்படையில மாணவர்கள் வந்து புறப்பாட நடவடிக்கைக்கு நாம ஈடுபடுத்த முடியும் ஈர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க எப்படி வேணாலும் அதை தொடர்பு படுத்தலாம். ஆனா நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா நேரடியா முனைவர் ஆய்வு அப்படிங்கிறது வந்து மறுபடியும் முதல் சொன்னதுதான், அதாவது உங்களுக்கு தெளிவு இருந்தா செய்யலாம். அதை பத்தி தெரியாம முனைவர் ஆய்வுக்கு போனோம்னா கொஞ்சம் மெனக்கடணும் தானே. வேற எதை சொல்றீங்கன்னா நீங்க செய்ய முடியுமானா செய்ய முடியும், அதான் அவங்களுக்கு இந்த பின்புல அறிவு இருந்தா அந்த துறையில அவங்க எதுல வேணுமா செய்யலாம். அதோட இன்னொன்று வந்து இந்த யூனிவர்சிட்டி ரெக்குயர்மெண்ட், அது என்ன ரெக்குயர்மெண்ட்னு நம்ம பார்த்துக்கிட்டு அந்தந்த இதுக்கு மனு செய்துட்டு செய்யலாம். செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்யலாம். இங்க ஒரு சேட்ல ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கு, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. Thanks for sharing section sir. I'm facing a problem in find out a field and title of the research. Secondly, once we find out a field and research title, very hard to find a problem statement and the research question. So we should find this answer from literature review or others, sir. Kindly advise, sir. வணக்கம். யாரு தெரியல, கண்ணாவா? நீங்க வந்து டைட்டில்னா முதல்ல வந்து உங்களுடைய துறையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். துறை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுனா அதுவும் லிட்ரேச்சர் ரிவ்யூ தான். நீங்க படிக்கணும், நான் சொன்ன மாதிரி நீங்க நிறைய படிச்சீங்களா, எவ்வளவு ஆர்டிக்கல் படிக்கிறீங்களோ புக்ஸ் படிக்கிறீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து எந்த துறையில செய்யலாம் அப்படின்றது வரும். அல்லது நீங்க வந்து இப்ப அடையாளத்தேன்லாம் வந்தீங்களா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இதுலதான் செய்யணும்னு. அப்படி நீங்க சொந்தமா படிக்கிறதுனா நீங்க முதல் துறையை தேர்ந்தெடுக்கணும், துறையில இருந்து ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கணும். அந்த தலைப்புக்கு ஏற்ற லிட்ரேச்சர் ரிவ்யூ நிறைய படிக்க படிக்க எத்தனை ஆர்டிக்கல் படிக்கிறீங்களோ ஒரு 40 மேல படிச்சீங்களோ அதுல இருந்து உங்களுடைய சிக்கலை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், சிக்கலை நிர்ணயம் செய்வீங்க. அந்த சிக்கல்ல இருந்து உங்களுடைய நோக்கங்களை வரையறுப்பீங்க. நோக்கங்களை வரையறுத்துனா அதுல இருந்து உங்களுக்கு கேள்விகள் எழும். என்ன செல்வாயா சொன்ன மாதிரி அந்த கேள்விகள் மூலம் உங்களுடைய ஆய்வை நீங்க எடுத்துட்டு போவீங்க. பொதுவாகவே படிக்கணும், படிச்சாதான் உங்களுக்கு தெரியும், படிக்கலன்னா தெரியாது. இல்ல முக்கியமா அடுத்த தலைப்பும் துறையும் எப்படி தேதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க அடுத்த வாரம் வகுப்புக்கு வரணும்.
துறையும் தலைப்பும் தேர்ந்தெடுக்கிற முறைகளை வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். எப்படி இருந்தாலும் படிக்கணும் சார், படிச்சாதான். அந்த துறையும் தலைப்பும் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறதே ஒரு ரெண்டு மணி நேரம் பேசலாம் இல்லையா, அதனாலதான் முழுமையா அந்த வகுப்புக்கு வந்தீங்கன்னா இன்னும் கூடுதல் தகவல் தெரியும். நாளைக்கு கடைசி நாள் போலாம் சார், அது எடுக்க மனு செய்யறது பொதுவா பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். பட் இந்த வகுப்புல வரவங்க பெரும்பாலும் எச்எல்வி பதினஞ்சுகளும் இருப்பாங்க, ஆனா பெரும்பாலும் பொதுவாக இதை பத்தி தெரிந்து கொள்ள வந்த பதிந்தவர்கள் நினைக்கின்றேன். நம்ம அடுத்த ஒரு கூகுள் ஃபார்ம்ல வந்து ஒரு ஒரு கணக்கெடுப்பு செஞ்சிடும், எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன தேவை. ஏன்னா ப்ரொபோசல் கிட்ட வரும்போது ப்ரொபோசல் ரைட்டிங் வேணும்னா மேபி அது ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் வந்து அதுக்கு மட்டும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இன்னும் ஒரு ஒரு தகவல் பகிர்வு சார், சமீபத்துல வந்து ஒரு ஒருத்தர் தொடர்பு கொண்டாரு, முனைவர் ஆய்வு செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்கிட்ட தொடர்பு கொண்டு எச்எல்பில வந்து என்னென்ன பாடம் கொடுத்துருக்குறாங்க, எச்எல்பில அடிப்படை நுழைவு தகுதி என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து என்கிட்ட கேக்குறாரு. சோ இது வந்து சரியில்லைல்ல, அதுவுமே வந்து முனைவர் ஆய்வு செய்ய போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய பதில் வந்து, ஒரு முனைவர் ஆய்வு செய்பவருக்கு வந்து எந்த கேள்வி எங்க கேட்கணும்னே தெரியலன்னா என்னுடைய இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும் இல்லையா. ஆக அடிப்படையான சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நீங்க ஆய்வு செய்யணும்னு வந்துட்டீங்க அப்படின்னா எது எது வந்து நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல, நீங்க கேட்கிற கேள்வியிலேயே நீங்க எந்த நிலையில இருக்கீங்க அப்படிங்கறது நாங்க அனுமானிப்போம் இல்லையா. அப்ப ஓரளவாவது தயார் செய்துட்டு வாங்க. தனலட்சுமி அவர்கள் சொன்னது போல படிப்பு தான் அடிப்படையில, இப்ப நீங்க கல்வியல் சார்ந்த ஆய்வு செய்ய போறீங்கன்னா அங்க என்னென்ன ஆய்வுகள் இருக்குன்னு கொஞ்சமா ரொம்ப வேண்டாம், ஒரு 4-5 ஆய்வு கட்டுரைகள் படிங்க போதும். ஆனா அறவே ஒண்ணுமே படிக்காம ஒண்ணுமே தெரியாம முனைவர் ஆய்வு செய்ய போற அப்படின்னா அதிர்ச்சியா இருக்கு. ஆக இந்த தொடரும் பயிற்சிகள்ல கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க சார், நன்றி. நன்றி முனைவர் மலர்வழி அவர்களுக்கும் தனலட்சுமி அவர்களுக்கும் நன்றி. இறுதியாக நினைக்கிறேன் ஹவுஸ் கீப்பிங் போறதுக்கு முன்பதாக நம் தமிழ் அறவாரியத்தின் செயலவை உறுப்பினர் திரு சரவணன் அவர்கள் இருக்கிறார் நம்மோடு. அவரை வந்து ஒரு வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கின்றேன். சரவணன் இருக்காருங்களா? இருக்கார். இவர் வந்து கடந்த ஆண்டு இந்த ஆய்வுடைய வகுப்பில் வந்து கலந்து கொண்டவர், இப்பொழுது உபகார சங்கத்தில் விடுமுறையில் 2 வருட விடுமுறையில் தன்னுடைய முதுகலை படிப்பை மேற்கொண்டிருக்கின்றார். அவருக்கு வேலையில வாழ்த்துக்களும் கூட. பெண்ணை நின்றனை பிறவி பெறுவது முன்னை நன்றாக அமிழ்தம் செய்கிற என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு மலேசிய தமிழ் ஆரவாரியத்தின் ஏற்பாட்டில் நடந்து இருக்கின்ற முதுகலை முனைவர் பட்ட ஆய்வேடு பயிற்சி பட்டறைக்கு கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவருக்கும் ஆரவாரியத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்து வழிநடத்துகின்ற அன்பு நண்பர் முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம் அவர்களுக்கும், அவருக்கு துணையாக இன்று முனைவர் மலர்விழி அவர்களும் முனைவர் தனலட்சுமி அவர்களும் இணைந்திருக்கின்றார். நம்முடைய அறவாரிய தலைவர் அண்ணன் திரு சீமா திரவியம் அவர்களுக்கும் இவரிலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இதில் முக்கியமான சில தகவல்கள் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். எனக்கு மட்டும் இல்லை, என்னோடு சேர்ந்து என் துணைவியாருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமைந்தது இந்த 12 வார வகுப்பு என்பதில் நான் சென்ற வாரம் கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். அதில் வந்து இரு மாறுபட்ட இரு வேறு கருத்து இல்லை. அதில் குறிப்பாக நண்பர் முனைவர் செல்வஜோதி அவர்களுக்கு வந்து அதில் பெரும் பங்கு இருக்குது. அதுக்காக வந்து அது வந்து நண்பர் என்பதனால அந்த கிரெடிட் வந்து நிச்சயமாக அவருக்கு வந்து அதில் உண்டு. ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னாக்கா, அவருடைய புலத்தில் செய்யாமல் அவங்களுடைய புலத்தை விட்டு நான் வந்து ஆய்வியல் துறையை இந்திய ஆய்வியல் துறையிலே என்னுடைய ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றேன். இருந்த போதும் தொடர்ந்து வழிகாட்டுதல் சில ஐயங்கள் ஏற்படும் போதெல்லாம் அப்பப்போது சில முடிச்சுகள் விழும் அந்த இடத்தெல்லாம் வந்து அந்த முடிச்சு அவுத்து வேலை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதை வந்து நிச்சயமாக இங்கு இருக்கின்ற நண்பர்கள் ஆசிரிய நண்பர்களாக இருக்கணும் சரி ஆய்வாளர்களாகவே எடுத்துக்கொள்ளுமே, அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய மிகப்பெரிய அவா. ஏன் அப்படின்னாக்கா, இது 12 வார பயிற்சி, தமிழில் நடத்தப்படுகின்ற பயிற்சி, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கூறு. அதாவது என்னன்னா, எந்த ஒரு செய்தியையும் தகவலையும் தாய்மொழியில் பெறுவது என்பது
நமக்கு வந்து நெட்ரிக் போட்டியில் அடித்த மாதிரி இருக்கும். உடனே உடனே நமக்கு வந்து அந்த செய்தி வந்து ஓகே இதை தான் சொல்ல வராங்க இதுதானா அப்படின்றது ரொம்ப எளிமையாக விளங்கிக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதில் இருக்கின்றது. அடுத்து ஆய்வுக்கு தயார்படுத்துவதற்காக முனைவர்களாகவே முனைவர்கள் அவங்க பல்கலைக்கழக விரிவுரையாளர்களாக இருந்து பல்கலைக்கழக ரிக்வயர்மெண்ட் ஒன்று இருக்கும், என்ன தேவை என்பதுக்கு ஏற்ப அந்த தேவைகளை வரையறுத்து இந்த பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது ரொம்ப திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு வகுப்பாகவும் இது அமைந்தது. இது சென்ற வகுப்பையும் சொல்கிறேன், இப்போ இந்த வகுப்பு நம்ம அந்த அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது. முன்பே சொன்னது போல அவங்க நினைக்கிறேன் அவங்க மலர்வெளி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், மலர்வெளி அம்மா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நம்மளுடைய சூப்பர்வைசரை பார்க்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து தவமாக தவம் இருந்து அப்படின்னு. ஸோ இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மூவருமே மிகப்பெரிய தமிழ் துறையை சார்ந்து என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்ற மலாயா பல்கலைக்கழக மொழி பிரிவில் இருந்தோம். ரொம்ப அணுகுவதற்கு ரொம்ப எளிமையாக, அதனால முதல் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அதுக்காக நீங்கள் கால் பண்ணிட்டு நீங்கள் வெறும் விழியா இல்லை மான்விழியா அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது, சரிங்களா? அதாவது எதை கேட்க வேண்டும் எதை கேட்கக்கூடாது ஒரு ஆய்வு மாணவன் என்ற நிலையில நமக்கான சில தகுதிகளையும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலையும் அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது இனாமா வர மாடு என்பதற்காக அதை நிலாவில் கட்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு. ஸோ மாடு தான் இனாமா வருத, அப்போ வாடா அதை நிலாவிலே கட்டி ஓட்டுவோம் அப்படின்னு நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை சொன்னேன். ஆனால் என்னன்னா இது அவர்களுடைய அந்த எளிமை பண்பை தான் காட்டுகின்றது. அதாவது என்னன்னா உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இப்போ வகுப்பு இருக்கின்றது, வகுப்புக்கு அப்பாற்பட்டு கூட சில கேள்விகளுக்கும் சில இதுக்கும் நண்பர் கூட பார்த்தீங்கன்னாக்கா சொன்னார், அதாவது சினாப்சிஸ் வந்துச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு உதவி செய்வதற்கான மனநிலை என்பதை இறைவன் அவங்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்றான். அந்த இறைவனுக்கும் அவர்களுக்கும் இவ்வேளையில் நிச்சயமாக நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். நன்றி. இதற்கு ஏன் சொன்ன அப்படின்னாக்கா இலவசமாக நடத்தப்படுகின்றது என்று இந்த ஆய்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நிறைய இந்த கல்வித்துறையோடு நமக்கு நிறைய தொடர்பு இருந்தாலும் ஆய்வு என்ற நிலைக்கு வந்து ஆய்வு மாணவனாக வந்த பிறகுதான் நிறைய புலன குழுக்கள் தொலைவரி குழுக்கள் இருக்கின்றன. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து பயிற்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் போனோம் அப்படின்னாக்கா 100 ரிங்கிட் 150 ரிங்கிட் கட்டி 2 நாள் 3 நாள் பயிற்சி பட்டறைகள்லாம் நடக்கிறாங்க. 300 ரிங்கிட்டு 450 ரிங்கிட் 500 ரிங்கிட் என்ற நிலையில எல்லாமே பணம் கட்டி படிக்கின்ற நிலையில நம்ம நாட்டுடைய கல்வி தரம் என்பது உயர்ந்து கொண்டு போகின்ற இந்த சூழலில் தமிழ் அறவாரியம் தொடர்ந்து முனைவர்களுடைய என்ன சொல்லுவாங்க அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு சேர்ந்து இலவசமாக இப்படி வந்து நம்ம வந்து அப்படியே உங்களுக்கு நமக்கு வழங்குறாங்க அப்படின்ற அந்த வாய்ப்பினை நிச்சயமாக ஆய்வாளர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 12 வாரம் என்பது நமக்கு கிடைக்க பெற்ற மிகப்பெரிய இதுதான். இது என்னன்னாக்கா எப்போதுமே கண் கட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கல்ல. சென்ற ஆண்டு வந்து நான் பணியில இருக்கும் பொழுது இந்த வகுப்புல வந்து கலந்து கொண்டிருந்தேன். ஆனா என்னன்னாக்கா எப்போது மாதிரி தான் நமக்கு வந்து அந்த ஒரு இது இருக்காது. இந்த வருஷமும் நிச்சயமா இருப்பேன், என்னன்னா இப்ப மாணவன் ஆயிட்டேன்ல, இன்னும் கூடுதலான தகவல் வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு செய்தியையும் உங்களிடம் சொல்லி கொள்ள விரும்புகின்றேன். வரும்பொழுது அது நடத்துறாங்க நம்ம வருவோம் அப்படின்ற நிலை இல்லாமல் உண்மையாகவே அதை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தோம் என்றால் இப்ப நம்ம சொல்றது போல நம்ம இந்த ப்ரொபோசல் ரெடி பண்றதுக்கும் சரி நம்மளுடைய ஆய்வுக்கு நம்மை தயார்படுத்துவதற்கும் நிச்சயமாக இந்த 12 வாரம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் அறவாரியத்திற்கும் முனைவர்களுக்கும் இவ்வேளையிலே மண் நெஞ்சார்ந்த நன்றி. இன்னொன்று இவங்களும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்து அந்தந்த துறை சார்ந்தவர்களோடு நாம் வந்து பயணிக்க போகின்றோம் என்பது தான் உண்மை. நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை ஒன்று நாம் கொடுக்கின்றோமோ அது நமக்கு திரும்ப நிறைய கிடைக்கும் அப்படின்னு. அது இந்த வகையில் கல்வி என்பது நாம் கொடுக்க கொடுக்க நமக்கு பெருகும் அறிவு செல்வத்திலே ஒன்னே ஒரு செல்வம் தான். நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு மீண்டும் பெருகக்கூடிய செல்வம் என்பது கல்வி செல்வம். அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டு முனைவர் முன்னே சொன்னது போல நம்ம வந்து கல்வி கற்ற ஒரு சமூகமாக உருமாற வேண்டும். நானும் காலம் கடந்து தான் பாருங்க முனைவர் பட்டம் செய்யணும், இல்லை முனைவர் பட்டமே முடிச்சிருக்கணும். நண்பர் இப்போ எப்படி வந்து மலர்விழி முனைவர் மலர்விழியும் தனலட்சுமியும் தனலட்சுமி சொன்னாங்களோ அதே போல நானும் நண்பர் செல்வஜோதியும், சரிங்களா? மன்னிக்க வேண்டும், முனைவர் செல்வஜோதியும், சரிங்களா? என்ன அப்படின்னாக்கா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சாலை மாணாக்கர்கள் தான். ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்படி இருக்கோம் நாங்கள், ஓகேங்களா? அது வந்து அந்த கல்வி நிலையில் அப்படின்னா நட்பு என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு, அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அந்த வகையிலே கல்விக்கு கரையில என்பது போல தொடர்ந்து கற்போம்.
கல்லாமை இல்லாமை ஆக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பகிர்ந்து விடுபடுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழோடு உயர்வோம். நண்பர் சரவணன் அவர்களுக்கு நன்றி. கல்விக்கு தடையில்லை என்ற ஒரு செய்தியை சொன்னாரு, தொடர்ந்து பயணிக்க கூறினார். பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இன்னொரு செய்தி என்னன்னா, 20 ஆண்டுகளுக்கு பிறகு பல்கலைகளை வந்தவர் அவரு. அப்ப இன்னைக்கு அவரோட சூழலும் சவாலும் வேற மாதிரி இருந்த போதிலும் அதனை எந்த ஒரு காரணத்தினாலும் அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடர்ந்து பயணிக்கின்ற அந்த ஒரு முயற்சி என்பது பாராட்டுக்கத்தக்கது. அந்த அடிப்படையிலே அவருக்கும் நன்றி. அவர் வந்து பாகம் மாநிலத்தோட உதவி இயக்குநராக இருந்தவர் தமிழ் மொழி தமிழ் பிரிவுக்கு. அப்படி எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எவ்வளோ வேலைப்பாடு இருந்தாலும் அதாவது அப்பப்போ செய்யும் பொழுது நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும். அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டு கலந்து கொண்டு இந்த ஆண்டு உபகார சம்பள விடுமுறையோடு தன்னுடைய முதுகலையை வந்து அவர் தொடர்கின்றார். அவருக்கு வேலையிலே நன்றி. தொடர்ந்து ஷாலினி அவர்களிடம் அவையை ஒப்படைக்கின்றேன், அமர்வை ஒப்படைக்கின்றேன். நன்றி, மிக்க நன்றி. அடுத்த வாரம் துறை மற்றும் தலைப்பு தேர்வு செய்யும் முறை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். மேல் விவரங்களை நம்ம வந்து குரூப்ல பகிர்வோம், மற்ற விவரங்கள் குரூப்ல சொல்றோம். மிக்க நன்றி. இன்றைய நம்மோடு கலந்து கொண்ட அனைவருக்குமே மிக்க நன்றி. விரிவுரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.